நாடு முழுவதும் விஜயதசமி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாட்டம். வீடுகள் கோயில்களில் மக்கள் சிறப்பு வழிபாடு. பேரிடர் காலங்களில் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் ஆற்றிய மனிதநேய நடவடிக்கைகள் அவர்களது அர்ப்பணிப்பை பறைசாற்றுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்திருப்பதற்கு நமது வலிமையான ராணுவமே முக்கிய காரணம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். மருது சகோதரர்கள் நினைவு தினம் அனுசரிப்பு. ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் இன்றும் உறுதுணையாக இருக்கும். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் உறுதி. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. பங்களாதேஷ் அணிக்கு 383 ரன்னை வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது தென்னாப்பிரிக்கா. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் விஜயதசமி பண்டிகை இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவதை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், அனுராக் சிங் தாக்கூர், எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகம் முழுவதும் வசிக்கும் இந்தியர்களுக்கு தசரா தின விழா வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். தீமை அழிந்து நன்மை விளையும் இந்த நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவரும் தேச வளர்ச்சியில் பங்கெடுக்க உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். தீமை குணங்களை விடுத்து அனைவரையும் அன்புடன் அரவணைப்போம் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தமது வாழ்த்து செய்தியில் தீமை ஒழிந்து நன்மை பெருகி சமூகத்தில் எப்போதும் உண்மை நீதி நிலைத்திட இந்த நாள் உதவட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் அமைதியான வாழ்வை முன்னெடுத்து வளர்ச்சி அமைந்திட தமது வாழ்த்துக்கள் என்றும் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நாடு முழுவதும் உள்ள எனது குடும்ப உறுப்பினர்களுக்கு விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் என்றும் இந்த நன்னாளில் தீமையை விலக்கி நன்மையை பெருக்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் ஞானம் மற்றும் உண்மையை நமக்கு எப்போதும் கற்றுத்தந்து ஊக்குவிக்கும் பண்டிகையாக விஜயதசமி விளங்குகிறது என்றும் இத்தகைய நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது விஜயதசமி வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வெளியிட்டுள்ள விஜயதசமி வாழ்த்து செய்தியில் பாவங்களும் அக்கிரமங்களும் அழிந்து ஜீவராசிகளிடையே நல்லுறவை மேம்படுத்துவதாக இருக்கட்டும், உலகம் ஆசிர்வதிக்கப்படட்டும் என குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மகிழ்ச்சியும் வலிமையும் இந்த நன்னாளில் பெருகட்டும் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் விஜயதசமி நன்னாள் நாட்டு மக்களுக்கு வெற்றியையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆண்டு முழுவதும் நல்ல ஆரோக்கியத்துடன் மக்கள் பணியாற்றிட தாம் பிரார்த்திப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை உதயமான தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பாதுகாப்பில் மிகுந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றி வரும் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தமது வணக்கங்கள் என தெரிவித்துள்ளார். பேரிடர் காலங்களில் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் ஆற்றிய மனிதநேய நடவடிக்கைகள் தேச நலனில் அவர்கள் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது என பிரதமர் புகழாரம் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களிலும் இதே அர்ப்பணிப்புடன் தேச நலனில் அவர்களது பணி தொடர்ந்திட தமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில்
பல தசாப்தங்களாக கடுமையான தட்பவெப்ப நிலைகள் மற்றும் நிலப்பரப்புகளில் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தங்களை அர்ப்பணித்து பணிபுரிந்து வரும் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினருக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்கள். அவர்களின் தியாகங்கள் மற்றும் அர்ப்பணிப்பு இளம் தலைமுறையினருக்கு ஊக்குவிப்பாக அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சீனா எல்லைப் பகுதியான அருணாச்சல பிரதேச மாநிலம் பம்லாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொலைநோக்கு கருவியை கொண்டு இரு நாட்டு எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொண்டதுடன் ராணுவ அதிகாரிகளிடம் அதுபற்றி கேட்டறிந்தார். இதையடுத்து தவாங் போர் நினைவகத்திற்கு சென்ற அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசத்திற்காக உயிர் நீத்த வீரர்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நடைபெற்ற விஜயதசமி நிகழ்ச்சியில் ராணுவ ஆயுதங்கள் மற்றும் கருவிகளுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இதனையடுத்து ராணுவ வீரர்களிடையே கலந்துரையாடிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சர்வதேச அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்திருப்பதற்கு நமது வலிமையான ராணுவம் முக்கிய காரணம் என்று கூறினார். जिन कठिन परिस्थितियों में आप सब, क्योंकि मैं एलएसी के पास तक जाकर मैंने देखा है, जिन कठिन परिस्थितियों में आप लोग इस देश की सीमाओं की सुरक्षा की जिम्मेदारी निभा रहे हैं, उसकी जितनी भी सराहना की जाए वह कम है। और मैं बतलाना चाहता हूं, देशवासियों के को आपके ऊपर नाज है, देशवासियों को आपके ऊपर गर्व है। और आप सभी जानते हैं इस वर्दी की कितनी अहमियत होती है। मैं समझता हूं अधिकांश ऐसे जवान होंगे, बिरले ही जवान बचे होंगे जिनकी इच्छा न होती हो, नहीं तो शायद अधिकांश नौजवानों की अथवा बचपन की यह इच्छा रहती है कभी न कभी मुझे जिंदगी में कोई एक अवसर ऐसा अवसर मिले। சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் நடைபெற்ற எதிர்கால முதலீட்டிற்கான துவக்கம் என்ற தலைப்பிலான இரண்டு நாள் மாநாட்டில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்றார். இதுகுறித்து தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், சவுதி அரேபியாவின் ரியாத்தில் நடைபெறும் ஏழாவது எதிர்கால முதலீட்டு முயற்சியின் முழு அமர்வில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். ஒரு நேர்மறையான உலகளாவிய தாக்கத்தை உருவாக்குவது தொடர்பான புதிய எல்லைகளை வழிநடத்தும் நோக்கத்துடன் முதலீட்டிற்கான புதிய பாதைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். இந்த மாநாட்டில் சவுதி அரேபியாவின் எரிசக்தித்துறை அமைச்சர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் அல் சவுத் மற்றும் வர்த்தகம் முதலீடு தொழில் மற்றும் கனிம வளங்கள் துறை அமைச்சர்களையும் புது முதலீட்டு நிதி ஆணையத்தின் கவர்னரையும் பியூஷ் கோயல் சந்தித்தார். அதோடு புதிய தொழிற்கொள்கை சகாப்தத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கான யுக்திகள் மற்றும் சவால்களில் இருந்து வாய்ப்புகள் என்ற தலைப்பிலான கருத்தரங்கிற்கும் அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமை தாங்குகிறார். அதோடு அங்குள்ள இந்திய தொழில் அதிபர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடுகிறார். 2024 நிதியாண்டில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து நிலைத்திருக்கும் என மத்திய நிதியமைச்சக ஆய்வறிக்கையில் தகவல் உள்ளிட்ட சில தேசிய செய்திகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். 2024 நிதியாண்டில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ள நிதியமைச்சகம் முதலீட்டு தேவை மற்றும் தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு போன்ற முக்கிய காரணிகள் பொருளாதார வளர்ச்சிக்கான உந்துதலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14 மாதங்களில் இல்லாத அளவிற்கு ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி 2 இலக்க வளர்ச்சியை எட்டியுள்ளது என்றும் இதனால் மத்திய அரசின் வருவாய் வளர்ச்சி மற்றும் நிதி ஆதாரம் தொடர்ந்து உறுதியாக உள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் இணைய வழியில் ஏலம் விடப்பட உள்ளன.
இந்த ஏலத்தில் பங்கேற்பதற்கான கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. துர்கா பூஜை மற்றும் தசரா பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த மின்னணு ஏலம் 5வது முறையாக விடப்படுவதாகவும் பொதுமக்கள் உட்பட பரிசு பொருட்களை ஏலத்தில் எடுக்க விரும்பும் அனைவரும் pmmementos.gov.in என்ற இணையதளம் மூலம் பங்கேற்கலாம் என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மீனாட்சி லேகி தெரிவித்துள்ளார். பிரதமருக்கு பல்வேறு தருணங்களில் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை ஏலமிடப்பட்டு அதன் மூலம் கிடைக்கப்பெறும் தொகையை கங்கை உள்ளிட்ட நமது நாட்டின் நதிகளை மீட்டுருவாக்கம் செய்யவும் சுற்றுச்சூழலை மேம்படுத்தவும் பயன்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மிசோரம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலம் முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திரும்பப்பெறும் நடவடிக்கைகள் நிறைவு பெற்றுள்ளன. இதன்படி மிசோரம் மாநிலத்தில் 174 வேட்பாளர்கள் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். சத்தீஸ்கர் மாநில முதற்கட்ட தேர்தலில் 223 வேட்பாளர்கள் களமிறங்குவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் விழிப்புணர்வை சிறப்பாக மேற்கொண்ட ஊடகங்கள் பத்திரிகைகளுக்கு வரும் ஜனவரி 25ஆம் தேதி தேர்தல் ஆணையம் விருது வழங்குகிறது. மொத்தம் 4 பிரிவுகளில் இந்த விருது வழங்கப்படுகிறது. அச்சு ஊடகம், தொலைக்காட்சி, வானொலி மற்றும் சமூக வலைதளம் என 4 பிரிவுகளின் கீழ் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. தேர்தலில் வாக்குப்பதிவு செய்வதன் அவசியத்தை சிறப்பாக எடுத்துரைக்கும் பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இதற்காக அனைத்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 54வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா 2023க்கான அதிகாரப்பூர்வ தேர்வை இந்தியன் பனோரமா 2023 அறிவித்துள்ளது. சர்வதேச விழாவில் இந்தியன் பனோரமா பிரிவில் திரையிட 408 சமகால இந்திய திரைப்படங்களில் இருந்து 25 திரைப்படங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இயக்குநர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கிய தமிழ் திரைப்படமான காதல் என்பது பொது உடைமை, இயக்குநர் சம்யுக்தா விஜயன் இயக்கிய தமிழ் திரைப்படமான நீல நிற சூரியன், இயக்குநர் வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை பாகம் 1 உள்ளிட்ட 25 திரைப்படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பிரபல இயக்குநர் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் பாகம் 2, இயக்குநர் பிரவீன் செல்வம் இயக்கிய நன்சை நிலம் உள்ளிட்ட திரைப்படமும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். மனநல நிபுணரின் உதவியை நாட விரும்புகிறீர்களா? ஆனால் எங்கு செல்வது என்று தெரியவில்லை? அழைக்கவும் டெலிமனாசை 144416. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஆதரிக்கப்பட்ட தொலைத்தொடர் மனநல சேவை திட்டமாகும். செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் முதல் திரவ நானோ டை அமோனியா பாஸ்பேட் உர தொழிற்சாலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று திறந்து வைத்தார். இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் சார்பில் குஜராத் மாநிலம் காந்திநகர் பகுதிக்குட்பட்ட கலோல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த உர தொழிற்சாலையில் டிஏபி எனப்படும் டை அமோனியா பாஸ்பேட் நானோ திரவ உரம் தயாரிக்கப்பட உள்ளது. இந்த திறப்பு நிகழ்ச்சியில் மத்திய உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக உர நிறுவனத்தின் தலைவர் திலீப் சங்கனி செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த உர தொழிற்சாலை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும் என்றும், டிஏபி உரத்தை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வது பெருமளவில் குறையும் என்றும் தெரிவித்தார். આજે ગુજરાત અને પશ્ચિમ ભારતના સૌ ખેડૂતો માટે સપરમો દિવસ છે કે આજે નેનો પ્રવાહી ડીએપીના કારખાનાનું ઉદ્ઘાટન થયું છે. મિત્રો, હું ઇફકોની ટીમ અને વિશેષ કરી અવસ્થીને હૃદયપૂર્વક અભિનંદન આપવા માંગુ છું. જેમ ગુજરાતીમાં કહીએ તો જરોની જેમ નેનો યુરિયા ને નેનો ડીએપીમાં ભારતને વિશ્વમાં સર્વપ્રથમ લઈ જવા માટે
इपको एक कमर कसी एमा अवस्थी नो बहु मोटो फाड़ो छे। பின்னர் அமைச்சர் அமித் ஷா குஜராத்தின் மான்சா சர்வோதயா உயர்கல்வி சங்கத்தில் விளையாட்டு வளாகத்தில் சுமார் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான விளையாட்டு வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் குழந்தைகளின் வளர்ச்சியில் விளையாட்டு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எனவும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியுடன் விளையாட்டுக்கும் ஏராளமான வாய்ப்புகளை வழங்குவதற்காக இந்த விளையாட்டு வளாகம் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். ஆவடி அருகே மின்சார ரயில் தடம் புரண்டதன் காரணமாக புறநகர் ரயில் சேவைகள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. காலை 5:40 மணியளவில் ஆவடி புறநகர் ரயில் பணிமனையிலிருந்து மெயின் லைனுக்கு செல்லும்போது புறநகர் ரயில் ஒன்றின் கடைசி பெட்டிகள் தடம் புரண்டன. இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் வரும் அனைத்து ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனையடுத்து விபத்து பகுதிக்கு வந்த ரயில்வே கோட்ட கூடுதல் பொது மேலாளர் கௌரவ் கிஷோர் சீரமைப்பு பணிகளை நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில் ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் என்ற இரண்டு பாடப்பிரிவுகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது என துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தபோது இதனை தெரிவித்த அவர் வரும் காலங்களில் திறன் மேம்பாட்டு படிப்புகளுக்குத்தான் வரவேற்பு அதிகம் இருக்கும் என்று கூறினார். லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல் என்ற டிகிரி பட்டப்படிப்பு, அதில் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் என்ற இரண்டு கோர்ஸ்கள் ஆரம்பிப்பதற்காக அட்வர்டைஸ்மெண்ட் செய்யப்பட்டுள்ளது. அது அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டிலும் இப்பொழுது உள்ளது. இதில் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு நல்ல கோர்ஸ். அதற்கு இப்பொழுது அதுவும் ஆஃப்டர் இந்த கோவிட் பேண்டமிக்கு பிறகு லாஜிஸ்டிக் துறையில் வேலை வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. இப்பொழுது நாங்கள் 30-40 ஸ்டூடெண்ட்ஸ் தான் முதல் வருடம் அட்மிட் செய்வோம். அதுபோல ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் அந்த செக்டார் ஸ்கில் கவுன்சிலோடு சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டில் நிறைய வாய்ப்பு உள்ளது. இதை எல்லா மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் செயல்பட்டு வரும் என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் தூய்மை இந்தியா 3.0 திட்டத்தின் கீழ் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. பொதுத்துறை நிறுவனமான என்எல்சி இந்தியா லிமிடெட் சிறப்பு திட்டம் 3.0 வாயிலாக என்எல்சிக்கு சொந்தமான இடங்களில் சுத்தம் செய்யும் பணியை அதிகாரிகள் அடங்கிய குழுக்களை கொண்டு அக்டோபர் 2 முதல் மேற்கொண்டு வருகிறது. தூய்மை பணிகள் மட்டுமல்லாமல் நீண்ட காலங்களாக குப்பைகள் நிரம்பி பயன்பாடற்று கிடக்கும் நிலங்களை தேர்வு செய்து அவற்றை பூங்காக்களாகவும் தோட்டங்களாகவும் மாற்றி வருகிறது. இதுகுறித்து என்எல்சி நிறுவனத்தின் மின்துறை இயக்குநர் வெங்கடாச்சலம் நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் என்எல்சியில் இருந்து மீட்கப்பட்ட பழைய இரும்பு பொருட்களை விற்றதன் வாயிலாக 4.5 கோடி ரூபாய் வருவாயையும் என்எல்சி நிறுவனம் ஈட்டியுள்ளது என்றார். பல விலங்குகளோட பொம்மைகள் அங்கிருந்து செஞ்சிருக்கோம். அதை தவிர இந்த இடத்தை வந்து முழுவதுமாக புதுப்பித்து ஒரு குப்பையாக இருந்த ஒரு இடத்தை எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி ஒரு இடமா பண்ணியிருக்கோம். இதை தவிர காவேரி பூங்கா, வைகை பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பூங்காக்கள் அமைச்சிருக்கோம். ஸோ இது மாதிரி 59 இடங்களை மேம்படுத்தியது, சில பூங்காக்களை அமைத்தது, சில இந்த புதுப்பிக்கப்பட்ட ராட்டின பூங்கா இந்த இடத்துல வந்து முழுவதுமாக புனரமைத்தது, இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்கு இந்த வருஷம். இதன் மூலமாக இந்த திட்டம் மக்களை நல்ல விதத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது. அனைத்து ஆம்னி பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கும் என தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக அதிக பயண கட்டணம் வசூலித்ததாக 120 ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை மேற்கொண்டதை கண்டித்து தென் மாநில ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர் சங்கம் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்தது. இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் கீழ் இயங்கும் 1700 பேருந்து பங்கேற்கப் போவதில்லை என சங்க செயலாளர் மாறன் தெரிவித்திருந்தார். இதனிடையே தமிழ்நாடு போக்குவரத்து துறையுடன் தென்மாநில ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தென்மாநில ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் கீழ் இயங்கும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் வழக்கம்போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேர்தலுக்கு தயாராகும் அரசியல் களம். தமிழகத்தில் தீவிரம் காட்டும் கட்சிகள். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் இரவு 7:30 மணிக்கு காண தவறாதீர்கள். தசரா பண்டிகை இன்று இந்தியா முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வட மாநிலங்களில் ராவண வதம் நடைபெற்றது. இது தீமையை அழித்து நன்மையின் வெற்றியை குறிக்கிறது. திருவிழாவை முன்னிட்டு அசுர மன்னன் ராவணன், ராவணன் மகன் மேகநாதன் மற்றும் ராவணனின் சகோதரன் கும்பகர்ணன் ஆகியோரின் உருவ பொம்மை பட்டாசுகள் நிரப்பப்பட்டு பின்னர் எரிக்கப்பட்டது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்த பழமையான பாரம்பரியம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுதில்லியில் உள்ள செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள ராவணன் மற்றும் மேகநாதர் மற்றும் கும்பகர்ணன் உருவ பொம்மையை எரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். விஜயதசமி கா யே பர்வ அந்நியாய பர் நியாய கி விஜய், அஹங்கார் பர் வினம்ரதா கி விஜய், ஆர் ஆவேஷ் பர் தைரிய கி விஜய் கா பர்வ ஹை. ये अत्याचारी रावण पर भगवान श्री राम के विजय का पर्व है. தொடர்வது விரைவு செய்திகள். ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை முடிந்து சென்னைக்கு திரும்பும் பயணிகளின் வசதிக்காக 3,313 பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், இன்று பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னைக்கு தினசரி இயக்கப்படும் 2,100 பேருந்துகளுடன் 1,213 சிறப்பு பேருந்துகள் பயணிகள் வசதிக்காக இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய தொழில் நகரங்களுக்கு செல்லும் வகையில் பிற பகுதிகளில் இருந்து 1,846 பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. விஜயதசமி விழாவை ஒட்டி அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் வித்யாரம்பம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அரியலூர் ஊராட்சி ஒன்றிய கிழக்கு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தங்கள் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பரப்பி வைக்கப்பட்ட அரிசியில் அகர எழுத்தை எழுத குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் தொடர் விபத்து ஏற்படுவதை தடுக்கும் வகையில் அப்பகுதிகளில் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் முத்துசாமி ஆய்வு மேற்கொண்டார். அந்தலூர் பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் இம்மாதம் 15ஆம் தேதி நிகழ்ந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு வாரத்துக்குள் நிகழ்ந்த விபத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 7 பேர் உயிரிழந்தனர். இந்த தொடர் விபத்துகள் குறித்து செங்கம் பகுதிக்கு வருகை தந்த முத்துசாமி விபத்து நேர்ந்த இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் இரவு நேரங்களில் மின் விளக்குகளை அமைக்க வேண்டும், ஒளிரும் பதாகைகளை பொருத்த வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது திருவண்ணாமலை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். சீனாவில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்று சேலத்தைச் சேர்ந்த மாரியப்பன் இந்தியாவிற்கே பெருமை தேடி தந்துள்ளார். இதனிடையே சேலத்தில் இதுகுறித்து பேசிய அவரது தாயார் சரோஜா, வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பன் மீண்டும் தங்கப்பதக்கம் வெல்வார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு தங்கப்பதக்கத்தையும் 2020ஆம் ஆண்டு வெள்ளிப்பதக்கத்தையும் வென்று சாதனை படைத்த சேலம் மாரியப்பனுக்கு மத்திய அரசு சார்பில் பத்மஸ்ரீ மற்றும் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வண்டலூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது ரயில் மோதியதில் காது கேட்காத மற்றும் வாய் பேச இயலாத மாற்றுத்திறனாளி சிறுவர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் சென்னை ஊரப்பாக்கத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு விடுமுறைக்காக வந்திருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற மின்சார ரயில் மோதியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தது உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து வந்த இரும்பு பாதை காவல்துறையினர் சிறுவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
இந்திய கடலோர காவல்படையினர் சுங்கத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து ராமேஸ்வரம் மாவட்டம் மண்டபம் கடற்பகுதியில் கடத்தல் தடுப்பு சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தனுஷ்கோடியில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த இந்திய படகு ஒன்றையும் அதில் உள்ள 4 பேரையும் கைது செய்தனர். மேலும் 4 இலங்கை ஃபைபர் படகுடன் வந்த 8 பேரையும் கைது செய்தனர். இதில் தடை செய்யப்பட்ட பொருட்களான 330 கிலோ எடையுள்ள கடல் அட்டையையும் 594 கிலோ மஞ்சள் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்து போர்க்குரல் எழுப்பிய மாவீரர்களான மருது சகோதரர்கள் நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. மருது சகோதரர்களின் நினைவு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மு பே சாமிநாதன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமது சமூக வலைதள பதிவில் வீரமிக்க சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்களை அவர்களின் தியாக தினமான இன்று தேசம் நன்றியுடன் நினைவு கூர்கிறது என பதிவிட்டுள்ளார். இந்திய சுதந்திரத்திற்கான முதல் ஆவணப்படுத்தப்பட்ட அழைப்பான அவர்களின் ஜம்புதீவு பிரகடனம் மக்கள் ஒன்றுபடவும் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக போராடவும் தூண்டியது என குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சின்ன மருதும் பெரிய மருதும் பீரங்கிகளுக்கு முன்னால் வளரியால் வாகை சூடியவர்கள் என தமது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ் நிலத்தின் உரிமைகளை காக்க தங்கள் உயிரையும் துச்சமென நினைத்த மருது சகோதரரின் புகழ் ஓங்குக எனவும் கூறியுள்ளார். தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமது சமூக வலைதள பதிவில் நம் பாரத மண்ணின் உரிமைக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் போராடிய சுதந்திர போராட்ட மாவீரர்கள் மருது பாண்டியர் நினைவு தினத்தில் அவர் தம் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் என கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தங்கள் உயிரையும் துச்சமென நினைத்து தியாகம் செய்து தேச விடுதலைக்காக போராடிய மாவீரர்கள் மருது சகோதரர்களின் வீரத்தையும் புகழையும் போற்றி வணங்குகிறோம் என தனது வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் மும்பையில் உள்ள வான்கடை மைதானத்தில் தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் அணிகள் விளையாடி வருகின்றன. இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 382 ரன் எடுத்தது. அதிரடியாக ஆடிய தென்னாப்பிரிக்க வீரர் டிகாக் 140 பந்துகளில் 174 ரன் குவித்தார். இதனைத் தொடர்ந்து 383 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 33 ரன் எடுத்து விளையாடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் விஜயதசமி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாட்டம். வீடுகள் கோயில்களில் மக்கள் சிறப்பு வழிபாடு. பேரிடர் காலங்களில் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படையினர் ஆற்றிய மனிதநேய நடவடிக்கைகள் அவர்களது அர்ப்பணிப்பை பறைசாற்றுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். அளவில் இந்தியாவின் மதிப்பு உயர்ந்திருப்பதற்கு நமது வலிமையான ராணுவமே முக்கிய காரணம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். மருது சகோதரர்கள் நினைவு தினம் அனுசரிப்பு. ஆளுநர் ஆர் என் ரவி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி. இஸ்ரேலுக்கு பிரான்ஸ் என்றும் உறுதுணையாக இருக்கும். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உறுதி. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி பங்களாதேஷ் அணிக்கு 383 ரன்னை வெற்றி இலக்காக நிர்ணயித்துள்ளது தென்னாப்பிரிக்கா. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 10 மணிக்கு. வணக்கம்.
வணக்கம் நேர்களே. மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் மேடையுடைய தலைப்பு, தேர்தலுக்கு தயாராகும் அரசியல் களம், தமிழகத்தில் தீவிரம் காட்டும் கட்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைய விவாதத்தை கொண்டு செல்ல போகிறோம். இந்தியா முழுக்க குறிப்பாக 5 மாநில தேர்தல்கள் மிக சூடான பரப்புரைகளோடு அந்தந்த மாநிலங்களில் நடைபெற்றிருக்கின்ற அதே வேளையில் தமிழகத்தில் 2024 நடக்கவிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உண்டான முத்தாய்ப்பாக ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை பல்வேறு நிலைகளிலும் தளங்களிலும் கருத்துரையாகவும் காரசாரமாகவும் விவாதித்து வருகின்றன. அதை பற்றிய ஒரு விவாத களமாக இன்றைய மக்கள் மடை நிகழவிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு நேற்றைய மக்கள் மடையில் நாம் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை நாம் பார்க்கலாம். எக்ஸ்தலத்தில் கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை பார்க்கலாம். சுதந்திர போராட்டத்தின் வீர வரலாற்றை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதற்கு அரசின் செயல்பாடு அப்படின்னு 31.8% மக்களும், நினைவை போற்றுதல் அப்படின்னு 9.1% மக்களும், கல்வி பாடத்திட்டம் அப்படின்னு 59.1% மக்களும் தங்களுடைய பதிலை அளித்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி. இன்றைய மக்கள் மேடை கேள்வி, மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அரசியல் கூட்டணிகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு 3 ஆப்ஷன், ஆம் இல்லை கருத்து இல்லை அப்படின்னு 3 ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். நேர்களை உங்களுடைய வாக்குகளை எக்ஸ் தளத்தில் @டிடி நியூஸ் சென்னை என்ற முகவரிக்கு சென்று வாக்களிக்குமாறு உங்களை நான் பரிவுரை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துளை பகிர்ந்து கொள்ளுக்காக வந்திருக்கின்ற விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலே மகிழ்ச்சி. காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் அவர்கள், ஐயா வணக்கம். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ், ஐயா உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. திரு முகமது அபுபக்கர் அவர்கள், முஸ்லீம் கட்சியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், உங்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி. திரு ஜெயகிருஷ்ணன், பத்திரிகையாளர், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு ஜெயகிருஷ்ணன் நேரலை வாயிலாக நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீனிவாசன், அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் திரு வெங்கடேஷ். நான் உங்ககிட்ட தான் விவாதத்தை துவங்கணும்னு நினைக்கிறேன். நான் கடந்த 3-4 நாட்களாக பல்வேறு காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று வருவதை பார்க்கலாம். குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் வீட்டின் முன்பு இருந்து அந்த குடி கம்பத்தை அகற்றியதிலிருந்து நிறைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் நடைபெற்று வருவது பார்க்கலான்னு பார்க்குறாங்க. சட்டத்துக்கு எதிராக அந்த குடி கம்பம் வைக்கப்பட்டுதான் அகற்றியதாகும். அதற்கு இவ்வளவு எதிர்வினை ஆற்ற வேண்டுமாங்கிற கேள்வியும் முன்மொழி வைக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் ரீதியாக எப்படி பாக்குறீங்க? பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்வதை தடுப்பதற்கான முயற்சியை வந்து திமுக தொடர்ந்து செய்கிறது. அதனுடைய முதல் வேலை தான் இது. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும், எந்த தெரு எந்த ஊருக்கு போனாலும் எத்தனை கொடிக்கம்பல் வருது. இதில் வந்து எந்த ஒரு மாற்றம் இல்லை. இங்கே யார் இதை அப்செக்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் கொடிக்கம்பங்கள் இருக்கின்றன, கொடிகள் பறக்கின்றன. இதற்கு வந்து முறையான மாநகராட்சி அனுமதியோ பஞ்சாயத்து அனுமதிச்செல்லாம் பெற்றிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று, இன்றைக்கு வந்து ஆர்டிஐயில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கொடிக்கம்பம் இடத்துக்கு இந்த மாதிரி அனுமதி வேணுமா அப்படின்னு கேட்குறப்ப அனுமதி தேவையில்லைன்னு தான் அந்த ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. தீமை கதைகள் அப்படின்னு ஒரு கதையை வந்து டெல்லியிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன தவறான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, என்னென்ன நிறைவேற்றாமல் இன்னைக்கு வரையும் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த காணொலியை வெளியிட்ட கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் தான் அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொடியே ஏற்றலை, பப்ளிக் பிளேஸ்லையும் இல்லை கொடி, அவர் வீட்டு வாசலில் இருக்குது. இப்போ கவர்னர் மாளிகையில் ராஜீவ்காந்தி சிலை கிட்ட கிட்டத்தட்ட 50 அடிகளில் காங்கிரஸ் கொடி வந்து பறக்கின்றதுனா ஒரு பொது இடத்துல பறக்குது. அந்த கொடியை எடுக்கணும்னு சொல்லிட்டு பல மேடைகளில் பேசுகிறாங்க. போலீஸ்கிட்ட வந்து கொண்டு போய் மனு கொடுக்குறாங்க, அது எடுக்கிறோன்ட்டு இன்றைக்கி வரையும் எடுக்கலை. ஆனால் அவருடைய எங்களுடைய மாநில தலைவர் இல்லாதப்ப, இது நல்ல குறிப்பிட்டு சொல்கிறேன், எங்கள் மாநில தலைவர் இருக்கிறப்ப இது பண்ணியிருந்தாங்கன்னா நான் பாராட்டு பண்ணியிருப்பேன். இல்லாதப்ப அங்கே போய் நின்று அந்த கொடி கம்பத்தை போய் அகற்ற வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டது? ஒன்று. ரெண்டாவது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பண்ணுறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா இன்றைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பெரிய பெரிய இடத்துல இப்போ வந்து சத்தியமூர்த்தி பவனில் பெரிய கொடி ஏற்றுறது, அதை பற்றி நமக்கு சொல்லப்போகுதில்ல. அவங்க காம்பவுண்டுக்குள்ளே ஏற்றிக்கிறாங்க. டிஎம்கேயில் மிகப்பெரிய கொடி ஏற்றுறாங்க, அவங்க காம்பவுண்டில் ஏற்றிக்கிறாங்க. எல்லா நீங்கள் நேஷனல் ஹைவேஸில் விழுப்புரம் இந்த அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸில் தென் மாவட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாத வகையில் பிரச்சனை கிடையாது. பாதிப்பு ஏற்பட்டதுனால சிலர் கொடுத்து கம்ப்ளைண்ட்னாலும் பாதிப்பு எப்படி ஏற்படுது? அவருடைய வீட்டை ஒட்டி கொடிக்கொம்பம் இருக்குது. அவர் வீட்டை ஒட்டி இருக்கு, நேஷனல் ஹைவேல நடுவில் இல்லை, தெருக்கு நடுவில் இல்லை. எந்த ஓரத்தில் முட்டு சந்தில் திரும்புகிறப்ப டேர்ன் பண்ணுறப்ப சிவாஜி சிலை எடுத்த மாதிரி டேர்ன் பண்ணுறப்ப பிரச்சனை வருதுன்னு கிடையாது. அவர் வீட்டை ஒட்டி இருக்கக்கூடிய இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது? அந்த மாதிரி வீட்டை ஒட்டி எந்த திமுக தலைவர்களுடைய தலைவர்கள் வீட்டில் கொடி இல்லையா? எல்லார் வீட்லையும் இருக்குல்ல.
இதை வந்து பர்டிகுலரா அந்த தீமை கதைகள் வந்து வெளியிட்ட உடனே அது வந்து அது எடுக்கணும்ன்ற கட்டம் யார் ஏற்படுச்சு இன்னும் சொல்றேன் முறையா வந்து அங்க வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணோம் காவல்துறையிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க இந்த மாதிரி இந்த கொடி வந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு நீங்க எடுக்கணும்னு சொன்னோம் எங்க மாநில தலைவர் வீட்டுல வாசல் இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மூலமா மாநில தலைவர் தகவல் சொல்லி அதை எடுக்கலாமா வேணாமான்னு தீர்மானம் பண்ண வேண்டியது பிஜேபி இவங்களா ஒரு கூட்டத்தை கூட்டி இவங்களா போலீஸ் கமிஷனர் இதுக்கெல்லாம் வர்றாரு எந்தெந்த இதுக்கெல்லாம் வரமாட்டேன்றாங்க நீங்க உளவுத்துறை செத்து போச்சு ஏஆர் ரஹ்மானுடைய ஃபங்க்ஷன்ல கிட்டத்தட்ட முதலமைச்சருடைய கண்வாயை நிப்பாட்டிட்டு அமிச்சாங்க 40,000 பேர் கூறத்துல உளவுத்துறை செத்து போச்சு இந்த லியோ படத்துக்கு அனுமதி கொடுனா எங்களால அனுமதி கொடுக்க முடியாது கட்டுக்கணக்கான கூட்டம் வர எங்களால அனுமதி கொடுக்க முடியாது உளவுத்துறை சொல்லுதுன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் உளவுத்துறை வந்து பிரஜிரமா செயல்பட்டு செயலட்டு போட உளவுத்துறை இதெல்லாம் விட்டுட்டு இதுக்கு மட்டும் முன்னாடியா வந்து நிக்கிறாரு நான் தொடர்ந்து பேசலாம் கேட்டு முருகன் சார் நம்ம தீமை கதைகள் இருந்து அந்த விஷயத்தை விட்ட உடனே அதை ஏற்க முடியாதனால அடுத்த 2 மணி நேரத்துல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையை போதாகரமாக்கி இந்த விஷயங்களை செய்யறாங்கிறது திரு வெங்கடேஷோட பார்வை ரெண்டாவது அண்ணாமலையும் அதுக்கு என்ன இருக்குன்னா நாங்கள் இந்த ஊர் தமிழகத்தில் வந்து பிஜேபி மிக தீவிரமாக வளர்ப்பது திமுகங்கிற ஒரு பார்வை வச்சிருக்கிறாரு அவர் நீங்க எப்படி பாக்குறீங்க கொடிக்கம்பம் நடுவது என்பது சாதாரணமாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள உரிமை அது வந்து பொதுமக்களுக்கு மிகப்பெரிய தடங்களாகவோ ஏதாவது டிராபிக் இடைஞ்சலாகவோ அப்படி தான் இருக்குமானால் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வந்து எடுக்கிறதுக்கான முயற்சியை பண்ண போகிறாங்க இது நம்ம நேரடியாக வந்து அந்த இடத்துக்கு போகவும் இல்லை நம்ம பார்க்கவும் இல்லை இது வந்து அரசு எடுத்த நடவடிக்கை சரியா இல்லை வந்து பிஜேபியினர் வந்து செய்த அந்த தகராறு அந்த பிரச்சனை அது அரசு வண்டியை அடித்தது அதெல்லாம் சரியாங்கிறத நம்ம நேராக போய் பார்க்கல இருந்தாலும் கூட வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கும்பொழுது கொடிக்கம்பங்கள் 8000 கொடிக்கம்பங்களை தமிழகத்தில் நாம் விட்டிருக்கிறோம் என்பதை வைத்து மட்டுமே ஒரு அரசியல் கட்சி வளர்ந்து விட்டதா இல்லையா ஆளுங்கட்சியாக வரப்போகுதா இல்லையா என்ற முடிவெல்லாம் எடுக்க போகிறதில்ல அது ஒரு அரசியல் கட்சியினுடைய நடைமுறை நிகழ்வுகளில் இந்த கொடி நடுவது என்பது ஒரு அடிப்படை அந்த உரிமை பிஜேபிக்கு இருக்குது அவன் எங்கே வேணாலும் நடலாம் அது ஒன்றும் இல்லை மக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடத்துல நடலாம் இந்த இடத்தில் ஏன் அவர்கள் வந்து அதை நடக்கூடாது என்று சொன்னார்கள் என்பதற்கு நான் வந்து நேரடியாக இனிமேல் விசாரணையின் போது தான் அது முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நேரடியாக பார்க்கல அதில் வந்து என்னன்னா அங்கே வந்து அந்த தகராறு பண்ணது பூராமே இஸ்லாமிய மக்கள் வந்து ஒரு 50 பேர் சேர்ந்து தான் அதை வந்து மறியல் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காலம் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அந்த கொடி நடக்கூடாது என்ற எண்ணமா இல்லையா அவர்கள் மட்டும் அங்கே வந்ததற்கு என்ன காரணம் இல்லை வேறு என்ன பிரச்சனை என்பது வந்து முழுமையாக விசாரணை நடந்த பிறகுதான் இந்த உலகுக்கு தெரிய போகிறது ஆனால் அது வந்து ஒரு சின்ன இஷ்யூ தான் இது அது கொடிக்கம்பத்தை இங்கே நீங்கள் நடக்கூடாது என்று தடுக்கும் பொழுது அதற்கான மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை விசாரணை நடத்த அவர் சொன்னது போல் விசாரணை நடத்தி இங்கே நடலாமா வேண்டாமா என்று ஒரு முடிவை கமிஷனரோ அல்லது வந்து அது சம்பந்தப்பட்ட மாவட்ட தலைவரோ அது சொல்லுகின்ற அளவுக்கு போகாமல் அதுக்கு பதிலுக்கு பதில் சண்டை போட்டு அது மறியல் பண்ணி அதை உடைக்க போன எந்திரங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி அது ஒரு பெரிய கலவர பூமியாக்கி அதை வைத்து இப்பொழுது அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் போட்டு இது வந்து ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாக்கி பூதாகரமாக்க பெரியாக்கி எல்லாவற்றையுமே அரசியலாக்கி தமிழகத்தில் இப்படியெல்லாம் அன்றாடம் தங்களை பற்றிய செய்திகள் வந்து பேப்பர்லேயும் மீடியாக்கள்லையும் வந்துகிட்டு இருந்தாதான் பிஜேபி இருக்குன்னு மக்களுக்கு ஞாபகம் இருக்குமோன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல பெரிய அளவில் பூதாகரமாக்கி இருக்கிறாங்க என்று நினைக்கிறேன் இது வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் அது உண்மை திரு அபுபக்கர் நான் கூட கேட்கணும் உண்மையாக இதை அரசியலாக்குவது யார் அது இல்லை இப்போ நான் இதில் நேரடியாக ஈடுபட்டதுனால சொல்கிறேன் இந்த செய்தி வந்த உடனே நாங்கள் தொடர்பு கொண்ட பனையூர் அதே பனையூரில் எங்கள் மாவட்ட செயலாளர் தென் சென்னை மாவட்ட செயலாளர் அபுபக்கர் அவரை உடனடியாக தொடர்பு கொண்டு கேட்ட என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால் இவங்க பாஜகவினுடைய தலைவர் வீட்டுக்கு முன்னாடி நட்டிருந்தால் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண போகிறது இல்லை எல்லா கட்சிக்காரங்க வீட்லேயும் கொடிக்கம்பம் இருக்குது மெயின் ரோட்டுக்கு உள்ள மசூதிக்கு முன்னாடி எந்த கொடிக்கம்பமும் இல்லை அந்த இடத்துல இவங்க நட்டுவேன்னு சொன்னதுனால தான் பிரச்சனை அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இவங்கள நீங்கள் அளவு பண்ணீங்கன்னா எல்லாரும் கொடியேற்றுவாங்க நாளைக்கு ஒரு நல்ல ஒரு அந்தந்த தலைவர்களுடைய பிறந்த நாள்னு ரொம்ப ஃபோட்டோ வச்சு அஞ்சலி செலுத்துவாங்க மசூதிக்கு முன்னாடி அதை வைக்கும் போது அது சரியாக இருக்காது வேறு எந்த குடிக்கமும் இல்லைங்க கோயிலுக்கு முன்னாடி வைக்க முடியுமா சர்ச்சுக்கு முன்னாடி வைக்க முடியுமா மெயின் ரோட்டில் இருந்துட்டால் எல்லா குடிக்கம்பத்தோடு இருக்கிற பிரச்சனை இல்லை எந்த குடிக்கமும் இல்லாத இடத்துல இவங்க வச்சுருக்குறாங்க அந்த மசூதியை சேர்ந்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க முஸ்லீம்களை பள்ளி மசூதி உள்ளக்கு தான் அவங்க எல்லோரும் இருந்தாங்க ஆனால்
இதெல்லாத்தையும் மீறி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க நெட்டிட்டு போனாதான் நீங்கள் நகட்டையில்ன்னு சொன்ன அன்றைக்கும் பிரச்சனை அதிகமாயிருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் காவல்துறை வருது. காவல்துறை வந்து எப்போ வருது? நைட்டில் நள்ளிரவில் வர்றாங்க. நள்ளிரவில் வெளியூர்லேருந்து பிஜேபிக்காரங்க வராங்க அங்கே வந்து அந்த கொடிக்கம்பத்தை எடுக்கும்போது அந்த புல்டோசரை அடிக்கிறது, அது பிறகு இழுத்துட்டு போகும்போது தகராறு பண்ணுறது, எல்லாம் அன்னைக்கு தான் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பிஜேபி குடிக்காமல் எதிக்கிறாங்க. எங்கேயா பிரச்சனை பண்ணாங்களா? ராமேஸ்வரத்துலேருந்து ஏறினார், எல்லா எத்தனை முஸ்லீம் ஊர்களை கடந்து போனார், யாராவது தகராறு பண்ணாங்களா? எங்கேயும் தகராறு பண்ணல. ஆனால் பிரச்சனையை திசை திருப்புறாங்க. இதில் தலையிட்டு நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டனால சொல்கிறேன். அதனால் இப்போ அண்ணன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சொன்ன மாதிரி எல்லாம் விளம்பரம். கட்சியை வளர்க்குறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது. மக்கள்கிட்ட போய் நன்மையான மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய நன்மைகளை சொல்லுங்கள், மெம்பர்ஷிப் சேருங்க. குடியேற்றினாதான் கட்சி வளரும்னு சொல்ல முடியுமா? இதே பிஜேபி ஆன்லைனில் மெம்பர்ஷிப் சேர்த்து பை எலெக்ஷன் நடக்கும்போது நோட்டோ கீழாக ஓட்டு வாங்கினாங்களா இல்லையா? மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு. எலெக்ஷனில் நீங்கள் நின்று ஓட்டை வாங்குங்க, கட்சி வளர்ந்துக்கின்னு ப்ரூவ் பண்ணுங்க. இப்போ தனியாக நிற்க போகிறாங்க. அதே நேரத்தில் பணையூரில் நடந்த சம்பவம் இதுதான் சார். சரிங்க சார், வேற ஒன்றும் தலையிட்டதுனால நான் சொல்கிறேன். ரைட், இது மீதி தகவல்களையும் வர்ற விசாரணையில் பார்த்துக்கலாம். நம்ம நிறைய விஷயங்களை குடிக்கம்பத்தை தாண்டி பல்வேறு விஷயங்களை நம்ம இன்னைக்கு பேச வேண்டியிருக்கு. திரு ஸ்ரீனிவாசன், நான் உங்ககிட்ட தான் இந்த கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் சில நாட்களுக்கு முன்பு நம்ம தமிழர்களுடைய முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சார், நீங்கள் கூட்டணியிலிருந்து விலகினதுலேருந்து பாஜக மீது எந்த வகையான விமர்சனங்களும் வைக்கிறதில்ல, அதனால் உள்ளே வெளியே விளையாட்டை விளையாடுறாங்க, மக்களே உஷார் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையாக இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன? உண்மையான நிலைப்பாடு என்ன? நீங்கள் திரும்ப திரும்ப பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சாமி அவர்கள் சொன்னாலும் சரி, அதை தொடர்ந்து கட்சியில் இருக்க மற்ற தலைவர்கள் சொன்னாலும் எதிர்கட்சிகள் நம்ப தயாராக இல்லை, மக்கள் நம்ப தயாராக இருக்கிறார்களா? உங்களுடைய பார்வை. மக்கள் விடை நெறியாளர் உள்ளிட்ட சக விருந்தினர்களுக்கு பணிவான வணக்கம். அதாவது முதலமைச்சருக்கு இப்பதான் உண்மையிலேயே தூக்கம் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் இப்ப எல்லா ஊர்லயும் அவர் போற நிகழ்ச்சிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவை தான் அதிகமா பேசுறாரு. அரசு விழால கூட அதிமுக விமர்சனம் பண்றார். அப்ப ஏன் இந்த இடத்துக்கு முதலமைச்சர் அந்த சூழ்நிலைக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு பதட்டம் வந்திருக்குது. அதிமுக மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கிடைக்கிற அந்த சூழ்நிலையில அவருக்கு எல்லாம் தெரியும். அதனால அவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு இல்ல எல்லா இடங்கள்லயும் பேசுறாரு. ஆனா நோக்கம் என்னன்னா, அவர் கொடுத்த வாக்குறுதியில எந்த வாக்குறுதியுமே மக்கள்கிட்ட போய் முறையான போய் சேரல. கல்வி கடன்ல தொடங்கி பல்வேறு நீட்டு விவகாரம் எல்லாத்துலயுமே இந்த அரசு வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. அதனால ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணுங்கிறதுனால பாஜக இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க, ஆனா உள்ளே வெளியே நாடகம் எல்லாம் நடத்துறீங்கன்னு எங்க மேல திசை திருப்புற அந்த வேலையை தான் அவர் பாத்துக்கிட்டு இருக்கிறார். இல்ல அதுல உண்மை இருக்குல்ல சார், நீங்க எந்த விமர்சனமும் கூட்டில இருந்து விலகி வந்ததுல எந்த விமர்சனமும் வைக்கிறதுல. நார்மலா கட்சிகள் வெளியே வந்தா என்ன காரணத்துக்காக வெளியே வந்த ஒரு காரணத்தை சொல்லால் கூட, கொள்கை ரீதியாகவோ மற்ற விஷயங்கள் விஷயமாகவோ நீங்க என்ன வகையான எதிர்ப்பை நீங்க பாஜக தெரிவிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இல்ல, ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கிறதுல அதிமுக கிஞ்சிட்டும் சளைக்கல. இப்ப வந்து பாரதிய ஜனதா அதிமுகவை விமர்சனம் செய்யறது இல்ல. அதே மாதிரி அதிமுக பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு இல்ல, அந்த கட்டம் இன்னும் வரல. என்ன தேர்தலுக்கான காலங்கள் இருக்குது. அப்ப அவங்க ஒரு கருத்தை சொல்லி அதிமுக விமர்சனம் பண்ணா அதற்கு தக்க பதிலடி நாங்க கொடுப்போம். சும்மா இருக்கிற இயக்கம் அவங்க கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம போய் நம்மளுடைய மக்கள் பணி இங்கிட்டு போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில ஒரு கட்சியை தேவை என்று விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப திமுக இட்டு கட்டி ஒரு பிரச்சனையை கிளப்புனுச்சு. குடியுரிமை சட்டத்துக்கு இவங்க கையெழுத்து போட்டாங்க. பாஜகவோட அத்தனை சட்டத்துக்கும் இங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இங்க வந்து இன்னைக்கு வந்து உறவு முறிச்சுக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரிதான், அவங்க சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எங்க கழக பொதுச் செயலாளர் தெளிவா சில விஷயங்களை சொல்லிட்டாரு. அதாவது தோழமை உணர்வோட நாங்க செயலாற்றினப்ப இந்த சட்டத்துக்கு நாங்க ஒப்புதல் கொடுத்தோம். ஆனா அதே நேரத்துல சிறுபான்மை மக்களுக்கு அரணாக அதிமுக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தப்பையும் சரி இப்பையும் சரி தொடர்ந்து புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் இந்த சூழ்நிலையிலையும் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அரணா தான் அதிமுக இருக்குது. ஹஜ் யாத்திரைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவின் அரசு நிதி கொடுத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து உல மக்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்திருக்கிறோம். இப்படி இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு அரணா நாங்க நின்றுருக்கோம். நாங்க சொல்ற பட்டியலை சொல்றோம், இஸ்லாமியர்களுக்கு நாங்க இவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம், இவ்வளவு நாங்க செஞ்சிருக்கோம்னு. திமுக என்ன பதில் இருக்கு?
நீண்ட காலமா சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிற அந்த இஸ்லாமியர்கள் விடுதலையை பத்தி கேட்டா உங்களுக்கு என்ன திடீர்னு பாசம் வந்துருச்சுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. நீங்க எதையுமே செய்யல. நான் தொடர்ந்து கேக்குறேன், இல்ல உங்களோட கேள்விகளுக்கு உண்டான பதில திமுக சார்பில இருந்து காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் சொல்லுவார் நினைக்கிறேன். அவருடைய போறதுக்கு முன்னாடி திரு ஜெயகிருஷ்ணன் நான் கூட தான் கேக்குறேன். இந்த கூட்டணி பிரிந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு மோர் தன் மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 35 நாள் ஆகுது. இப்ப பாஜக இதுவரை முழுமையான மௌனம் காப்பதுக்கு உண்டான ரீசன் என்றதை வச்சுதான் தமிழக முதல்வர் அந்த கிரிட்டிசிசத்தை வைக்கிறாரு. எந்த ஒரு கமெண்ட் இல்லை. அட்லீஸ்ட் அதிமுகவது வந்து முஸ்லீம் ஆதரவு நிலைப்பாட்டை வெளியெடுத்து சிறுபான்மையினருக்கு நாங்க இப்ப ஸ்ரீனிவாசா சொன்ன மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அப்ப அது ஒரு பக்கத்துல வந்து ரைட், நாங்க நிச்சயமா அதுல இருந்து வெளியே வந்துட்டோம், இந்த வாக்குகளை கவர்றதாக இருந்தால் கூட மனசுல இருக்கிற விஷயங்களை பேசுறாங்க. பிஜேபி முழுக்கமே மௌனமா இருக்கிறதுக்கு உண்டான காரணம் வந்து பதங்கி பாய்வதற்காகவா? இல்ல இல்ல, இப்போ எல்லாருக்குமே என்னன்னா நாங்கள் திமுக இப்படிதான் போட்டின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பாஜக என்ன சொல்லுது, தமிழ்நாட்டில் நாங்களும் திமுக தான் போட்டிருக்காங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்றாங்க, நாங்களும் திமுக தான் போட்டிருக்காங்க. எதிரி அவங்க தானே சார். இவங்க வந்து இரண்டு பேர், அதாவது நாங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கோம். இவங்க பாஜக மறைமுகமாக என்ன சொல்லுவதுன்னா, உங்களோட வலைதள நண்பர்லாம் சொல்ல வருது என்ன, அதிமுகன்னு ஒரு கட்சியே கிடையாது, நாங்களும் திமுக மட்டும்தான் மோதிக்கிறோம் அப்படின்னு ஒரு பிரமையை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் கூட ஒரு கூட்டத்தில் வந்து நீங்கள் பாஜகவை வந்து விமர்சனம் செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு கட்டளையிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து அவங்க வலைதள நண்பர்களும் கூட யாரும் பாஜகவை பெரிய அளவில் விமர்சித்ததில்லை. ஏனென்றால் தேர்தல் முடிந்த பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை வந்து சப்போர்ட் பண்ணும் என்ற சூழ்நிலை ஏற்படும் போது கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை ஆதரிக்கும். ஒரு சீட்டு குறைவாக தேவைப்பட்டது, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மோடி அவர்களுக்கு அப்படின்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சப்போர்ட்டு வந்து கண்டிப்பாக அவர்களும் கேட்பார்கள், இவர்களும் மறைமுகமாக கொடுப்பார்கள். ஏன்னா கண்டிப்பாக எதிர் சைடில் போய் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணுற லெவலில் ஏடிஎம்கே கிடையாது. ஸோ அவங்க மறைமுகமாக அந்த பாஜகவை தான் ஏற்கனவே சொல்லுவாங்க. இது அந்த இது வந்து ஒரு இயற்கையான கூட்டணின்னு தான் ரொம்ப நாள் சொல்லிட்டுருப்பாங்க. வாஜ்பாய் காலத்திலிருந்தே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி என்பது இது வந்து ஒரு இயற்கையான கூட்டணி. அதாவது என்னதான் ஒரு மனஸ்தாபம் என்ன இருந்தாலும் அவள் வந்து ஒரு அடி அண்டர் வாட்டர் கரண்ட்ல ரெண்டு பேருக்கும் ஒன்னா தான் இருப்பாங்க. பாஜக கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த தேர்தலின் போது அவன் வெளியே தனியாக நின்றாலும் கூட இப்போ இன்னும் பாஜக பல மாநிலத்து நிர்வாகிகள்லாம் சந்திச்சு பேசிட்டு தான் இருக்கும். அவர்கள் பலருக்கும் என்னன்னா இது பிரியக்கூடாது, அதிமுக பாஜக கூட்டணி பிரியக்கூடாது. இப்போ 2026 என்ன வேணால் சண்டை போட்டுக்கோங்க, பிரிஞ்சுவோங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த தேர்தல் பிரியாதீர்கள், ஏன்னா இதில் வந்து ஒரு சீட் ரெண்டு சீட்டு கூட வர்றது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏடிஎம்கே மூலமாக. அதனால் பிரியாதீங்கன்னா பாஜகவோட மேல்தட்ட தலைவர் பலரும் கருதுகிறார்கள். ஆனால் இது இயற்கையாக பிரிந்து இருக்கிறது. ஆனால் கூடிய சீக்கிரம் இல்லை தேர்தலுக்கு பின்பாவது இவர் ஒன்றாக இணைக்கக்கூடிய சூழல் இருப்பதாக. ஐந்து மாநில தேர்தலுக்கு பின்னாடி சொல்றேன், கண்டிப்பா ஐந்து மாநில தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலே சொல்றேன். பாராளுமன்ற தேர்தலுக்கு அது முடிஞ்ச பிறகு தான் வரப்போகுது. அதனால பாராளுமன்ற தேர்தல் வந்து அதையே நான் சொல்றேன். இப்போ இன்னும் வந்து இரண்டு பேரும் வந்து ஓப்பனா எல்லாம் பிரிந்ததுக்கான அறிக்கை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தவிர மேல் லெவலில் வரல இன்னும் இல்லை சார். நீங்கள் ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா கடைசி தொண்டன் வர வரைக்கும், இப்போ நம்ம ஸ்ரீனிவாசன் சார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையும் ஒட்டு இல்லை உறவு இல்லை கூட்டணியே இல்லைங்கிறது எல்லா இடத்துலையும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இல்லை இல்லை கிருஷ்ணன் சார், என்னென்னா இது தொண்டர்கள் நீங்கள் கட்சி ரீதியாகவும் சரி இந்த ரெண்டு கூட்டணியும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு கொண்டே ஆகணும். ஏன்னா மற்ற சைடில் இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறதுனால அரசியல் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பிரகாரம் சேர்ந்தால் தான் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் தொண்டர்கள் இதை விரும்பலங்கிறது தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய செயல்பாடு சொல்கிறாங்க சார். ஆமாம். ஆனால் யார் பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க மோடியின் பக்கம் தள்ளப்படுவார்கள். ஸோ இது வந்து நேச்சுரல் அலைன்ஸ் சார். ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக இஸ் நேச்சுரல் அலைன்ஸ். பிடிக்குதோ பிடிக்கல, தே ஹேவ் டு கோ அலாங். ஆல்டர்னேட் கிடையாது, ரெண்டு பேரும் ஆல்டர்னேட் இல்லாத பெரிய அளவில் இரண்டு பேரும் விமர்சனம் செய்யாமல் பெரிய அளவில் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்காங்க. பாஜகவிலும் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் அதுதான் விருப்பப்படுகிறார்கள், அதிமுக பாலத்தரும் அதான் விருப்பப்படுகிறார்கள். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் அபுபக்கர் வாங்கிட்டு உங்ககிட்ட வர வெங்கடேஷ் சார். நம்ம சார் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, இந்த உள்ளே வெளியே விளையாட்டை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க, கட்சி தலைவர்கள் பேசிக்கொண்டாலும் அடிமட்ட தொண்டர்களும் மக்களும் வந்து இதை எந்த வகையில பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உண்மையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி சிறுபான்மையினோட வாக்குகள் முழுதுவாக நான் அவருடைய பயங்கரமான நண்பன், எல்லாத்துக்கும் என்னென்ன சலுகைகள்லாம் நான் கொடுத்தேன்னு பேசுறாரு, அந்த நிலைப்பாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, முஸ்லீம் நண்பர்கள் அதை என்ன மாதிரி பாக்குறாங்க, கட்சிகள் எந்த மாதிரி பாக்குது? அதாவது அதிமுக பாஜக கூட்டணி முடியுங்கிறது புதுசு இல்லை. இது மூணாவது டைம் சொல்லுவாங்க சேர்ந்துக்கிறவாங்க சொல்லுவாங்க சேர்ந்துக்கிறவாங்க. அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷன் வேறு ஒன்றும் கிடையாது. பிரதமர் கேண்டிடேட்னு வரும்போது அவங்க இந்தியா கூட்டணி வேட்பாளரை ஆதரிக்க மாட்டாங்க, பிஜேபியை தான் ஆதரிப்பாங்க. அதுதான் அவங்களுடைய நிலைப்பாடு.
இன்னைக்கு பிரிஞ்சிருக்காங்கன்னா எந்த கொள்கையை சொல்லிட்டு பிரிஞ்சாங்க? எந்த கொள்கையும் இல்லை. இவர் அறிக்கையோட அவர் அறிக்கையோட போய் அங்கே போய் அழகாக பார்த்து சந்திச்சு காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சுக்கிட்டாங்க. சொல்றதுக்கு ஏதாவது கொள்கை இருக்கணுமா இல்லையா? அட்லீஸ்ட் ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நாச்சும் வாஜ்பாய் அரட்சியை கவுத்தார், அதனால வெளியில் வந்தாங்க திமுக இதாச்சுன்னு வைங்களேன். நான் இப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. அதுபோக நான் என்ன சொல்கிறேன்டா, சிறுபான்மையர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்ன்னு எடப்பாடியார் சொல்கிறார். நான் 5 வருஷம் அவரோட நான் அங்கே சட்டமன்றத்தில் இருந்தவன். சிஏஏ முத்தலாக் தடை சட்டம், அதே மாதிரி ஆசிஃபா படுகொலை, மாட்டுக்கறி பிரச்சனை வரும்போதெல்லாம் எல்லாமே பிஜேபி ஓப்பனாக ஆதரித்தவங்க. அதில் எந்த அவங்க தயக்கமும் காட்டையில் அதில் இதெல்லாம் அவங்க ஏற்றிருந்தாங்கன்னா கொள்கை ரீதியாக இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பான விஷயங்களை ஏற்றுத்தாருன்னு சொல்லலாம். அது எதுவுமே செய்யலையே. குரல் கொள்கை முரண்பட்ட வகையில் அவங்க பிரியலை. அதே போல அவங்களுக்கு தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணி அது எல்லா ஆட்சியும் செய்யதான் ஆகணும். ஆட்சிங்கிறது யார் வந்தாலும் செய்யதான் ஆகணும். செய்யாமல் இருந்துருவாங்களா? சிறுபான்மை நலத்துறைன்ட்டு இருக்குது, செய்துதானே ஆகணும். அது செய்திருக்கிறாங்க, எல்லா ஆட்சியிலையும் செய்திருக்கிறாங்க. திமுக ஆட்சியில் எவ்வளவோ செய்திருக்கிறாங்க. இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, உளமாக்கல் பணியாளர் வாரி அமைச்சாங்க. அதிமுக ஆட்சியிலே இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை, கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி அதிமுக பிஜேபி பிரிஞ்சதுக்கும் கொள்கை இல்லை. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கி திமுகவோடு இருக்கிறேன்னு சொன்னால் கொள்கை ரீதியாக ஒன்றுபட்டு இருக்கிறோம். கொள்கை ரீதியாக சில விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இப்போது சிஏஏயே தெளிவாக இந்த இந்தியா கூட்டணியில் உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துன்ட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அடுக்கடுக்கான விஷயங்கள்ல ஒன்றுபட்டு பயணிக்கக்கூடிய கூட்டணி தான். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கலாமே தவிர்த்து. அதுபோல் நீங்கள் சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசுகிறாரா இல்லையா? 5 வருஷம் சட்டமன்றத்தில் நானே அவர்கிட்ட பேசியிருக்கேனே, வழி வாய் வாய்ப்பு இல்லை, சட்ட சிக்கல் இருக்குன்னு. இதே இப்போ எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் அமைச்சர் சி வி சண்முகம் தான் எனக்கு எதிர்ப்பில் இருந்து சொன்னார், தீர்மானம் நிறைவேற்றினாங்களா விடுதலை பற்றி. இந்த திமுக ஆட்சியில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதில் 20 பேருக்கு மேலே இந்த நாள் இஸ்லாமிய சிறைவாசிகள் இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவங்க கேட்குற காரணம் என்னன்னு சொன்னால் அதுதான். நீங்கள் ஆட்சியில் 10 வருஷம் இருந்தீங்களே, இஸ்லாமிய சிறைவாசிகள் 25 வருஷம் ஜெயிலில் வாழ்வதற்கு அவங்க கேட்கல, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, ஜெயிலேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க. இன்றைக்கும் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க பல பேர். மனிதாபிமான அடிப்படையில் வெளியிடுங்கன்னு சொல்கிறோம், பேரறிவாளன்னு வெளியிட்ட மாதிரி வெளியிடுங்கன்னு சொல்கிறேன். கவர்னர் முட்டுக்கட்டையாக இருக்கிறாரு. அந்த நிலைப்பாடு அவங்க ஆட்சியில் இருந்து இதெல்லாம் செய்திருந்தாங்கண்டா. ஸோ கொள்கை ரீதியான அவங்க நிலைப்பாடு சரியா இல்லைங்கிறது, அதனால மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கிறது முஸ்லீம் மக்கள். இந்த இப்போ பிஜேபியோட பிரிஞ்சதுனால அதிமுக கொள்கையெல்லாம் மாறிட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க இன்றைக்கும் பிஜேபியினுடைய ப்ரோ பிஜேபி தான். பிஜேபிக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது பிஜேபிக்கு வாக்களிக்கிற மாதிரி முடிவுகளும் டெல்லி தலைமை தான் எடுக்கும். அதுல வந்து தேசிய கட்சிகள் எப்போதுமே அது பொதுவான பாங்கு தான். தலைமை என்ன சொல்கிறதோ அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் வேலை, நிர்வாகிகள் வேலை. தலைமை சொல்கிறது இப்போ நடைப்பயணம் மூலம் அண்ணாமலை ஜெயம் வந்து நடந்து போய் எல்லாத்தையுமே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி திமுகவோட ஊழலை வந்து எதிர்கொள்ளி விட்டுருக்காரு. எங்களான பொது எதிரியே திமுகவை எதிர்க்கிறோம். அதில் வந்து அதிமுகவும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அதிமுக வந்து இப்போ டிஎம்கே எதிர்க்கல நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் பொதுவான காமன் எனிமி யாருன்னா டிஎம்கே தான். அவங்க செய்கிற ஊழல் பட்டியலில் நாங்களும் வெளியிடுறோம், அண்ணன் எடப்பாடி அவர்களும் வெளியிடுறாரு. இதில் எதுவுமே கிடையாது. இதுக்குன்னு எலெக்ஷன் டைம் இருக்கு, இது என்ன மாதிரி ப்ராசஸ் ஆகுன்றதுக்குலாம் யாரும் இங்கே ஜோதிடம் சொல்ல முடியாது. ஒன்று இதில் என்ன வகேஷ், என்ன நான் ஒரே கேட்டால், நீங்கள் பிஜேபி சைட்லேருந்து எந்த விமர்சனங்களும் வரதுலாங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். ஏன்னா அவங்க கூட்டணி இருக்குது இல்லைன்னு கூட வந்து டிக்ளேர் பண்ணல. நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியில் இருக்கிற அந்த தலைமை தான் முடிவு பண்ணி நீங்கள் சொல்லுவோம். அதை செயல்படுத்துகிற வேலை தான் மாநில தலைவர்கள் செய்கிறாங்க. பார்த்த பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய அமைச்சர்களும் மூத்த தலைவர்களும் குறிப்பாக எந்த காலத்திலும் முட்டோ உறவோ கூட்டணியோ இல்லைங்கிற பட்சத்தில் இது தொண்டர்கள் எடுத்த முடியுங்கிற பட்சத்தில் தொண்டர்கள் என்ன மாதிரி மனநிலையோடு மீண்டும் ஒரு கூட்டணி அமைத்தால்
அமையாதுங்கிறதான் அவங்க தெளிவா சொல்றாங்க. அமையின்னு எதிர்கட்சியும் சொல்றாங்க, சில நண்பர்கள் நலம் விரும்பிகளாக சொல்ற நண்பர்களும் ரெண்டு பேரும் இணைவாங்க சொல்றாங்க. இந்த கன்ஃபியூஸ்டான மனநிலையில தொண்டர்கள் இப்படி வேலை செய்வாங்க, வாக்காளர்கள் இப்படி ஓட்டு போடுவாங்க, என்ன நம்பிக்கையில ஓட்டு? எலெக்ஷன் டைம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு தீர்க்கமான முடிவா பார்க்க முடியும் சார். எலெக்ஷன் டைம் இருந்தாலும் பேசின வார்த்தை திரும்ப 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 பண்ணிட்டே இருக்கிற காரணத்துல இப்ப வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி இல்லைனா அந்தந்த தொண்டர்கள் அவங்கவுங்க வெற்றிக்கு பாடுபடுற மாதிரி அந்தந்த தொண்டர்கள் அந்தந்த பார்ட்டிக்கு ஒர்க் பண்ண போறாங்க. இதுல ஒன்றும் பெரிய குழல்படி இல்லை. ஏற்கனவே எடப்பாடி அவர்களோட கேள்வி முன்வைக்க கூட ஒடிசால வந்து பிரதமர் வேட்பாளர் முன்னெடுக்காம நாங்க அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க, ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் வேலை முன்னெடுக்காம நாங்க அவங்க ஒர்க் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, அந்த மாதிரி கூட நாங்க பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு அவர். அது அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு, அதுல போய் நம்ம இன்சிஸ்ட் பண்ண முடியாது. ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கூட்டணி இருக்கா இல்லையான்னு இந்த நிமிஷம் வரையும் பிஜேபி சார்பில் வந்து டெல்லியில இருந்து எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் அறிவிக்கப்படல. அதற்கான பவர் இங்க யாருக்குமே கிடையாது. நேரங்கள் வரும், அது முறையா அறிவிப்பாங்க. அறிவிச்சோன்னா ஒரு ஸ்டாண்ட் வரும், அந்த ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போறோம். அது வரையும் யாரும் விமர்சனங்கள் பண்ணக்கூடாதுன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பொது எதிரியான திமுக செய்கின்ற தமிழக அரசுக்கு செய்கின்ற தீமைகளை பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். அதற்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் அதிக பதிவு போய் ஒரு முறை அந்த கொடிக்கம்பம் வந்து மசூதியோட தெரு முனையில இருக்குன்னு தவறான தகவல் இங்க வந்து முன்னாடி கிடையவே கிடையாது. அண்ணாமலை ஜியோட வீட்டு வாசல் கேட்ல பக்கத்திலே இருக்கு. கேட் தவறான தகவலை நீங்க முன்னெடுக்கிறீங்க. நான் அந்த ஸ்பாட்டுக்கு போனேன், உங்க மாவட்ட தலைவர் திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க, அதோட வீடியோ இருக்கு, போய் பாருங்க. அவர் கேட்டு வாசல்ல கேட்டுக்கு முன்னாடி இருக்கு, எங்க ஆளுங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி நிக்கிற வீடியோ இருக்கு, போய் பாருங்க. மசூதி வந்து இருக்கு இல்லைன்னு சொல்லல, அது ஒரு தெரு தள்ளி இருக்கு அவ்வளவுதான். எங்க வீட்டு வாசல்ல எங்க தலைவருக்கு முன்னாடி எங்க கொடிக்கம்பத்தை எங்க வச்சுப்படி வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு? யாருக்கு உரிமை இருக்கு? பாகிஸ்தான் கொடியா வைக்கிறோம், தேசிய கொடி எங்க கொடியா வைக்கிறோம்? ஒரு நிமிஷம் வெங்கடேஷ் என்ன அபுபக்கர் வைக்கிற பாயிண்ட் கேட்டீங்க. ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருக்க பட்சத்தில் அங்க நிறைய கூட்டங்கள் சேர்ற பட்சத்தில் விழா காலங்கள் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அது பக்கத்தில் பக்கத்து பக்கத்து வீட்டில் வந்து கொடியை கம்ப வைக்கிற பட்சத்தில் அங்கே வழிபாட்டு தளத்துக்கு சிக்கலா இருக்குங்கிற பார்வையில் தான் சொல்றாரு. மேபி மசூதிக்கு எழுத்த மாதிரி நானும் அந்த ஐயா சொன்ன தகவல் உண்மையா? வாசல்ல இருக்க கொடி கம்பத்துக்கும் மசூதிக்கும் ரொம்ப தூரம் இருக்கு. அது மசூதி இல்ல இல்ல ஒரு தெரு தாண்டி நாங்க போயிருக்கேன். என் வீட்டு வாசல்ல நான் கொடி கம்பம் வைக்கிறேன், அது பொதுமக்களுக்கு நான் நடு ரோட்ல எதிரான ஸ்ரீனிவாசன் சார் வணக்கம். இப்ப நீங்க ரொம்ப தெளிவா ஜெயகிருஷ்ணோட கருத்து மிக ரொம்ப இது மக்களுடைய பார்வையாகவும் எல்லா எதிர்கட்சிகளும் வைக்கிற பார்வையா தான் இருக்கு பாத்தீங்களா. நீங்க ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் என்னைக்கும் உண்டான ஒரு உறவு, ஒரு இணக்கமான ஒரு எப்போ இருந்து கொண்டே இருக்கிறது. ஈவன் போஸ்ட் எலெக்ஷன் முடிந்த பிறகு கூட ஒன்று ரெண்டு எம்பி சீட்டு கிடைச்சா கூட கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படி உள்ளார்ந்த அந்த வேலை தான் இருக்குது. அதுதான் வந்து முதல்வர் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க, இங்க இருந்து உள்குத்து வைக்கிறாங்க, உள்ளே வெளியேன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப இதை எப்படி மக்கள் பார்ப்பாங்க? ஒரு ஹானஸ்டியே இல்லாம ஒரு நேர்மையற்ற முறையில வந்து ஒரு பின்வாசல் வழியாக ஓட்டு வாங்கிட்டு அவங்களை சப்போர்ட் பண்ணா மக்கள் ஏத்துக்குவாங்களா ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அதுக்கு இல்ல அனுமான யூகத்தை எல்லாம் நம்ம வந்து அதுக்கெல்லாம் வந்து அதிமுக பதில் சொல்ல முடியாது. தெளிவா சொல்லிருச்சு, உறுதிப்பாடோடு அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சிட்டாரு, பாஜகவோடு எந்த வகையிலையும் தேர்தல் கூட்டணி இல்ல, 26 வரையும் சட்டமன்ற தேர்தல் வரையுமே கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. அதற்கு பிறகு இவங்களுக்கு சந்தேகப்படுறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு முறையும் விளக்கம் சொல்றதுக்கு அதிமுக இல்ல. ஒரு முறை எடப்பாடியார் எந்த உறுதிப்பாடு சொன்னாலும் அதுல எந்த ஒரு பின்வாங்கிறது இல்ல. இதுதான் அவர் நடைமுறை அரசியல்ல ஊடகவியாளர் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் மாதிரி எல்லாம் இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அதிமுக ஒரு நாள் இடம் கொடுக்காது. இப்ப ஐயா இஸ்லாமிய சிறுபான்மை சார்பா பேசுற தலைவர் சொன்னாரு, இந்த திமுகவுக்கு தான் இந்த நாடகம் எல்லாம் தெரியும், இவங்களெல்லாம் வசியம் பண்ணி வச்சிருப்பாரு அவரு. இந்த திமுகவை பொறுத்த வரையும் இவங்களை இந்த மாதிரி தலைவர்களை கூப்பிட்டு இப்படியே மூளை செலவை பண்ணி நான் தான் சிறுபான்மைக்கு திமுக மட்டும்தான் ஒரு ஒட்டுமொத்த இது அதெல்லாம் இல்லை.
அது முழுக்க முழுக்க திமுக சித்து விளையாட்டு ஏமாற்று வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு பலியாயிட்டு இருக்கிறாங்க இஸ்லாமிய மக்கள். அதுதான் உண்மையும் கூட. சார், என்னென்ன என்னென்ன கொள்கை இல்ல கொள்கை ரீதியாக என்னென்ன விஷயங்களை எதிர்த்து நீங்க வந்து ஆதரிக்காம ஓட்டு போட்டீங்கிறது அதுல அதுல சித்து விளையாட்டு எப்படி சொல்றது மக்கள் பாத்துட்டே இருக்காங்கல்ல சிஏல இருந்து சரி. நான் என்ன சொல்றேன்னா 20 மாதம் திமுக ஆட்சி வந்து தேர்தல் பிரகடனத்துல சொன்னாங்களா இல்லையா? சிறைவாசிகளுடைய நீண்ட நாள் அதிமுக அதை கவனிக்காம விட்டுருச்சு. திமுக ஓட்டு போட்டீங்கன்னா இதெல்லாம் நடக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் செய்யல? அப்ப இப்ப ஆளுநர் அரசியல் பண்றாங்க, அடுத்து எங்கனால முடியாது? நீட்டுக்கு ரகசிய சாதி கையில வச்சிருப்பாரு, இப்ப ஆளுநர்கிட்ட போயிருச்சு அது. அப்ப இதுக்கு பேர் தான் சித்து விளையாட்டு. நான்லாங்க அதிமுக ஒரு பொறுப்புல இருக்கிறாள், நானே சொல்றேன். டாக்டர் அல்காஜ் பள்ளி பாபாவுடைய மாணவனா இருந்தேன் நானு. அவரே சொல்லியிருக்கிறாரு, திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை மக்களை தொடர்ந்து அவருடைய காலத்திலேயே வஞ்சித்தது. நாங்க வந்து கண்ணியமிக்க காகித மில்லத்துவம் என்ன சொன்னாரு, நரேந்திர பவனார் என்ன சொன்னாருன்னு அந்த வழியில அதிமுக எடுத்து வச்சு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லா ஜாதி மதமும் ஒண்ணுன்னு போற ஒரு நல்லூர் நல்லுறவு இயக்கம் வந்து அதிமுக. அப்ப அதிமுக சிறுபான்மை மக்களுக்கு அரணா இருக்குன்னா, ஆனா இது மாதிரி தலைவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஐய இல்ல இல்ல அது வந்து பாஜகவோட தொடர்பு வச்சிருக்கு, அதனால அது எங்களுக்கு எதிரி. சார், அது போன எலெக்ஷன்ல வாக்குகளை பார்த்துட்டுமே திரு ஸ்ரீனிவாசன், நம்ம உண்மைகளை மறக்க முடியாது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறைய தரவுகள் அடிப்படையில் தான் இந்த பேச்சை நம்ம வைக்கிறோம் நாம இல்லைங்களா? இந்த கடந்த ஆண்டு இல்ல ஐந்து ஆறு ஆண்டுகளில் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நடைபெற்றால் கூட ஏடிஎம்கே எங்க குரல் கொடுத்துக்கிறது அபுபக்கர் கேட்கிறாரு. அப்ப அந்த விஷயங்கள் மக்கள் உள்வாங்கிருக்கலாம். தொடர்ச்சியாக நிச்சயமா மேபி ஜெயலலிதா அம்மா காலத்துல வந்து சிறுபான்மையிற்கு உண்டான பல்வேறு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கலாம், பல்வேறு விஷயங்களை செஞ்சிருக்கலாம். இந்த இவங்க இப்ப கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உண்டான ஆசை, நீங்க பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்து இணைந்து செயல்படுகிற பொழுது இதெல்லாம் செய்யலங்கிறது அவரோட குற்றச்சாட்டு. அதாவது முதலமைச்சரா இருக்கிறப்ப எங்க ஐயா கழக பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் நாகூருக்கு போறாரு, அத்தனை சிறுபான்மை மக்களை எப்படி வாஜையோட வரவேற்றாங்க? அப்ப வந்து ஏதாவது, அதாவது நான் என்ன சொல்ல போறேன்னா, நான் கடைசி அந்த கொரோனாவுக்கு முன்னாடி அவர் கலந்துகிட்ட நிகழ்ச்சி அந்த நாகூர் நிகழ்ச்சி, அந்த மக்கள் எப்படி ஒரு ஒரு பாசத்தோட ஒரு குடும்ப சகோதரனை வரவேற்ற மாதிரி இன்னைக்கு எல்லா தலைவர்களும் வரவேற்று எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த உறவை வந்து நாங்க இன்னமும் மெயின்டைன் பண்றோம். எந்த வகையிலையும் தேசிய கட்சியான பாஜகவோட கருத்தை வந்து உள்வாங்கிக்கிட்டு சிறுபான்மை மக்களுக்கு அந்த முகத்தை காட்டுற வேலையெல்லாம் நாடக அரசியல் சித்து விளையாட்டு இதெல்லாம் அதிமுகவுக்கு தெரியாது. நாங்க உண்டுனா உண்டுமோ இல்லைன்னா இல்லைமோ, உள்ளதை உள்ள கூடி சொல்ற இயக்கம் இது. அதனால புரட்சி தலைவர் என்ன சொன்னார், புரட்சி தலைவர் அம்மா என்ன சொன்னாங்கிறத கவனிச்சு இன்னைக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் சிறுபான்மை மக்களோட ஒரு சகோதரத்தோட போறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு சேலத்துக்கு போனார் அப்படின்னா சிறுபான்மை மக்கள் திரண்டு போய் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க, ஆயிரக்கணக்கா 10,000 கணக்கா இன்னைக்கு வந்து கட்சியில சேர்றாங்க. அப்ப நம்பிக்கை இருக்கிறதுனால தானே, இவராலதான் முடியும் அதிமுகவுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பிரிக்க முடியாத உறவு இருக்கிறது, அது உரிமை கடந்த விஷயம். திமுக மனைமாற்றம் செய்யறதுக்காக இது மாதிரி எல்லாம் பொய் பிரச்சாரத்தை முதலமைச்சர் ஒவ்வொரு இடத்துலயும் கட்ட விழுத்து விடுறாரு. நல்லா தெரியும். தொடர்ந்து பேசலாம் சரிங்க, தொடர்ந்து பேசலாம். திரு முருகன், நிறைய குற்றச்சாட்டுகள் உங்களுடைய கூட்டணி கட்சி மேல திரு ஸ்ரீனிவாசன் வச்சிருக்காரு. சுத்தமான ஒரு மடைமாற்று வேலை, எல்லா சிறுபான்மை மக்களும் முழுமையாக எங்களை ஆதரிக்கிறார்கள், இப்போ சென்ற இடமெல்லாம் சிறப்பாக வரவேற்பு கொடுக்கிறார்கள், நிறைய முஸ்லீம் கட்சி தலைவர்களும் அவர் வந்து பார்த்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் வந்து கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அதிமுகவை திமுக அதிகம் விமர்சிப்பதை விட்டு பாரதிய ஜனதா கட்சியை அதிகம் விமர்சித்தது காரணம், நடைபெற இருக்கின்ற தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் மோடி வேண்டுமா வேண்டாமா எங்க மைய புள்ளியை வைத்து தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற போகிற காரணத்தினால் நாங்கள் அதை அடிப்படையாக வைத்து பேசினாலே போதும், அதிமுக பெருசாக விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிமுக விமர்சனம் செய்யாமல் விட்டார்கள். இப்பொழுது நாம் பிஜேபியை விட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் இப்போ இவர்கள் தனி வியூகம் எடுத்து இவர்கள் தேர்தல் களத்தை சந்திக்க தயாராக இருக்கும் போது அதையும் விமர்சித்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே வந்து பிஜேபியை விமர்சிப்பதற்கு இனிமே ஒன்றும் பெருசாக இல்லை, பேச வேண்டியதெல்லாம் நாங்கள் வந்து பேசியாச்சு. இப்போ வந்து அதிமுக தனியாக வந்து அவங்க ஒரு நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்க போகிறோம், நாங்கள் தனியாக தேர்தல் சந்திக்க போகிறோங்கும் போது அந்த களத்தையும் வந்து திமுக சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால வந்து விமர்சிக்கிறார்கள். உண்மையிலேயே எம்ஜிஆர் காலத்திலோ ஜெயலலிதா காலத்திலேயோ வந்து இஸ்லாமிய பெருமக்களில் வந்து 40% அந்த பக்கம் இருந்தாங்க, 60% திமுக காங்கிரஸ் பக்கம் இருந்தாலும்
ஒரு 40% எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவையும் விரும்பியவர்கள் அவரை நம்பி ஓட்டு போட்டவர்களும் இருப்பது உண்மை. ஆனால் ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறம் பிஜேபி இந்த அளவுக்கு போய் கடந்து ஆதரித்த ஒரு நிலைமை எடப்பாடி வந்த பிறகுதான் ஏற்பட்டது. அவங்க வந்து இவர் சொன்னது போல சிஏ ஆதரித்ததாக இருக்கட்டும் முத்தலாக்கா இருக்கட்டும் இது போன்று இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் வந்து நாங்கள் காலத்தின் கட்டாயம் கூட்டணியினுடைய இது என்ன பண்றது தெரியாம நாங்கள் ஆதரிச்சிட்டோம்னு இப்ப 1000 சொன்னாலும் கூட அவர்களை ஆதரித்து கொண்டிருந்த அதிமுகவை ஆதரவாக இருந்த இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் அது மாதிரி தலித்து மக்கள் கூட இன்றைக்கு வந்து அவர்களை விட்டு பிரிந்து ரொம்ப நாளாகி விட்டது அதனால்தான் தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் அவர்கள் தோல்வியடைவதற்கு காரணமே இந்த சிறுபான்மை மக்களும் தலித்து மக்களும் அவர்களை நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அவர்களுடைய அவங்களுடைய அரசியல் நடைமுறையே அவங்க சந்தேகத்துக்குரியவர்களாக ஆக்கி விட்டார்கள் இப்பொழுது அவர்கள் வெளியே வந்து விட்டோம் என்று சொன்ன பிறகு கூட பிஜேபி ஏன் விமர்சனம் செய்யவில்லை பிஜேபி பத்தி சரி அன்றைக்கு நாங்க கூட்டணியின் தர்மத்துக்காக நாங்கள் ஆதரித்தோம் இன்றைக்கு என்னாச்சு இன்னைக்கு ஏன் அதை பத்தி எல்லாம் விமர்சிக்கல அண்ணா பத்தி பேசினாரு ஜெயலலிதா பத்தி பேசினாரு திமுக ஊழல் மட்டுமல்ல அண்ணா திமுக ஊழலையும் வெளியிடுவோம்னு அண்ணாமலை வந்து விமர்சனம் செய்தாரு இன்னைக்கு வெளியிட வேண்டிய வெளியே வந்துட்டாங்கல்ல இப்ப நீங்க கூட்டணி அந்த அதனுடைய ஊழல் பட்டியலை வெளியிடுங்க இல்ல எத்தனையோ கேஸ் வந்து ரைடு பண்ணி எல்லாம் போட்டிருக்கிறீங்க விஜயபாஸ்கர்ல இருந்து எல்லாரும் மேலும் கேஸ் போட்டிருக்கிறீங்க அதெல்லாம் கையில எடுத்து நீங்க பண்ணி பாருங்க ஒண்ணுமே பண்ணாததுக்கு என்ன காரணம்னா என்ன நினைக்கிறார்கள் ஐந்து மாநில தேர்தலில் வந்து காங்கிரசினுடைய வெற்றி எப்படி இருக்க போகிறது இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றி பெற போகிறது அதை வைத்து மீண்டும் பிஜேபி வருமா வராதா என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க அதிமுக நினைக்கிறது காரணம் இப்பொழுதே நாம் பிஜேபியை கடுமையாக விமர்சனம் செய்யும் பட்சத்தில் இருக்கின்ற அந்த வழக்குகளை எல்லாம் கையில் எடுப்பார்கள் ஏன்னா இன்னும் 5 மாசம் இருக்கு இந்த 5 மாசத்துக்குள்ள ரைடு விடுவாங்க மறுபடியும் புரிஞ்சு உள்ள வச்சிருவாங்க எப்படி செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வச்சது 4 மாசமா இருக்கிற மாதிரி இவங்களை தூக்கி 4 பேரை உள்ள வச்சுட்டா அதிமுக கலகலத்து போய்விடும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் தொண்டர்கள் என்னதான் கட்டுப்பாடோட இருந்தாலும் கூட தலைவர்கள் கலகலத்து போய்விட்டால் தொண்டர்களுக்கு வந்து அந்த பலம் குறைந்துவிடும் மனபலம் குறைந்துவிடும் எனவே என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் வரட்டும் இந்தியா கூட்டணி அதுவரையிலும் சிறப்பாக வேகமாக இந்தியா கூட்டணி செயல்படும் பட்சத்தில் இவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பிஜேபி அப்பொழுது இனிமே பிஜேபி வராது 2024 பிஜேபி ஆட்சிக்கு வராது என்ற நம்பிக்கை எடப்பாடிக்கு என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் பிஜேபியை விமர்சனம் செய்ய ஆரம்பிப்பார் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது தேர்தல் நெருங்கிறோம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு எந்த நடவடிக்கையும் பிஜேபி அரசால் அதிமுக மீது எடுக்க முடியாது அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் சீனிவாசன் சொல்கிறார் இன்னும் காலம் இருக்கிறது நேரம் இருக்கிறது நாங்கள் பிஜேபி விமர்சிப்பதற்கு காலம் நேரம் இருக்கிறது என்று சொல்வதற்கு அடிப்படை காரணம் அது அது வந்து காலம் தான் பதில் சொல்லும் அப்படி இல்லைன்னு வச்சுங்க ஒரு கால பிஜேபியை திரும்பி வரும் என்ற முடிவுக்கு அவர்கள் வருவார்களே ஆனால் நிச்சயமாக பிஜேபியை பேச மாட்டார்கள் ஆனால் வந்து தேர்தலுக்கு பின்னால் அதிமுக ஒரு கால் ஓரிரு இடங்கள் வெற்றி பெற்றால் அது பிஜேபிக்கு தேவைப்பட்டால் அந்த கனவே காணாதீர்கள் தப்பி தவறி வந்தால் ஒரு இடம் இல்லைன்னா அதுவும் இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால வந்து நீ கூட்டணி சேர்ந்தாலும் இங்க இந்தியா கூட்டணி மிகப்பெரிய மிருக பலத்தில் வெற்றி பெற போகிறது உண்மை எல்லாம் ஒவ்வொரு பார்லிமெண்ட் உறுப்பினரும் 4 லட்சம் 5 லட்சம் ஓட்டுல வெற்றி பெற போறது நிச்சயம் எழுதப்பட்ட ஒன்று சும்மா ஒரு கனவு என்ன காணலாம் நாளைக்கு ஜெயித்து விட்டால் அதிமுக ஜெயித்து விட்டால் பிஜேபிக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 இடம் சப்போர்ட் அதெல்லாம் அதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடையாது அந்த கனவெல்லாம் காணாதீங்க பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி 100% வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதில் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து நின்னா என்ன அவங்க பிரிஞ்சு நின்னா என்ன பிரிஞ்சு நின்னா ஓட்டு வித்தியாசம் இன்னும் அதிகமாக கிடைக்கும் சேர்ந்து நின்னா ஓட்டு வித்தியாசம் ஒரு 50,000 ஓட்டு குறைவாக கிடைக்கும் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வெற்றி என்ற இலக்கு பின்னால் அந்த கூட்டணி நிச்சயம் போக முடியாது எங்கள் கூட்டணி அந்த அளவுக்கு வேகமாகவும் விவேகமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கிறது அதுவும் தமிழகத்தை பொறுத்தவரையில் மற்ற மாநிலங்கள் கூட ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல இந்தியா கூட்டணியில ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் 100% ஒற்றுமையாக நாங்கள் இருக்கின்றோம் நிச்சயமாக இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்தமாக 100% இந்தியா கூட்டணியை ஆதரிக்கின்ற மனநிலையில் இருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களை பத்தி அப்படியே திரண்டு வருகிறார்கள் ஆயிரக்கணக்கில் அதான் சும்மா வெற்றி வேட்டு மேடையில் பேச வேண்டியது சீனிவாசன் அவர்கள் இங்கே வந்து பேசுகிறார்கள் தவிர அது உண்மை அல்ல நிச்சயமாக உங்களோட பேச்சு வேற பேச்சு இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையை இஸ்லாமிய மக்களுடைய நம்பிக்கையை அவர்களால் பெறவே முடியாது அது ஜெயலலிதாவோடு முடிந்தது எடப்பாடி மிகப்பெரிய விருப்புணர்வை சம்பாதித்துக் கொண்டு விட்டார் அதிலிருந்து என்பது சாதாரணமான விஷயம் அல்ல
தொடர்ந்து பேசல கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தீங்க ஜெயகிருஷ்ணன் சார் ஒரு 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 ஃபுல் ஃப்ளெஜ்டு டிஸ்கஸே குட்டா நினைக்கிற இதுல இவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அந்த ஐந்து மாநில தேர்தலை வைத்து இன்னொரு நுணுக்கமான பார்வையா இருக்கு பல்வேறு தளங்களிலும் அரசியல் விமர்சனம் இதையும் பேசிட்டு வராங்க அது என்ன மாதிரியான மூவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேரும் டிசிஷன் எடுத்துக்கலாங்கிற மாதிரி இவர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இடி கேஸ் இருக்கு சிபிஐங்கிறது எதிர்கட்சிகள் பாஜக மேல வைக்கிற ஒரு அடிப்படையான குற்றச்சாட்டு அதுல ஏதாவது உண்மை இருக்கு நினைக்கிறீங்க அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கு இல்ல கண்டிப்பா நான் சொல்றேன் இது நேச்சுரல் அலைன்ஸ் ரெண்டுமே ஏடிஎம்கே பிஜேபிஸ் நேச்சுரல் அலைன்ஸ் இல்ல இது கேள்வி வந்துருது இல்லையா எல்லாருமே நீங்க இடி சிபிஐங்கிற ஒரு ரெய்டு பண்ணாலும் நீங்க சொல்ற ஐந்து மாநில தேர்தலுக்கு தான் எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க இதே மாதிரி இங்க இருக்கிற தேர்தல் அதிக நாள் அதிக நாள் ஏழு மாசம் தான் இருக்கு பாராளுமன்ற தேர்தல் ஏழு மாசம் ஆறு மாசம் தான் இருக்கிறது இன்னும் நிறைய நாள் யோசிப்போம் நிறைய நாள் யோசிக்கிறதுக்கெல்லாம் இடமே கிடையாது மிகவும் குறுகிய காலம் இந்த ஐந்து மாநில தேர்தலுக்காக தான் மத்திய அரசு வந்து இந்த சிலிண்டர் விலை குறைப்பு போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க வருகின்ற இப்போ பாராளுமன்ற தேர்தலை நோக்கி தான் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொண்டு ஸ்கீம் கொடுத்துருக்கிறார் எல்லாமே தேர்தலை நோக்கி தான் எலெக்ஷன் வரப்போ இந்த மாதிரி விலை குறிப்புகள் எல்லாம் எல்லாமே நடக்கும் எல்லா கட்சியும் என்ன சார் எல்லாமே சன்னியாசமா போயிட்டு இருக்காங்க எல்லாம் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க எல்லாருமே அவங்களுக்கான தேவைகள் வருகின்ற சீட்டு எப்படி பெறுவது என்பதற்காக எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க இருந்த போதிலும் பலருக்கும் சொல்வது என்னவென்றால் நான் இன்னும் உண்மையாக சொல்றேன் கருணாநிதி அவர்களுடைய ராஜதந்திரம் ஸ்டாலினுக்கு போதாது அப்படின்றதான் எல்லாருமே வைக்கிற குற்றச்சாட்டு கொண்டு வந்தார்ல இது வந்து கருணாநிதி அவர் இருந்தாலும் ரொம்ப அசால்ட்டா கொண்டு முடிச்சிருப்பாரு இந்த விஷயத்தை ஆனா இது இவ்வளவு எல்லாம் வந்து கிரிட்டிக்கலா கொண்டு போய் கொண்டிருக்க மாட்டார் ஆக்கி அண்ணாமலை வளர்த்தெல்லாம் கொண்டு மாட்டார் ஸ்டாலின் மாதிரி இல்ல கருணாநிதி நாசுக்காக அந்த விஷயத்தை முடித்திருப்பார் அந்த ராஜதந்திரம் கருணாநிதி கிரிக்கிறது இவரு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதுக்காக தான் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் நமக்கு வந்து களத்துல இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்க இவங்க அது நீங்க வெற்றிங்கிறது பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் சூழ்நிலை இறக்கி வைத்து தான் இந்த வெற்றியெல்லாம் பெற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது திமுக அதனால வருகின்ற காலகட்டத்திலே இந்த பாராளுமன்றத்தில் கூட அவர் பயம் ஏற்பட்டனாலதான் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமே உள்ள இறக்குனார் ஸ்டாலின் இன்னும் இல்ல வேண்டாம் முடியாது சொல்லிருக்க வேண்டியது அவருக்கும் அச்சம் இருக்கிறது தேர்தலில் வந்து நம்ம அடி வாங்குவோமோ ஏன்னா பல இடங்களில் வந்து சில இடங்கள் நெகட்டிவ் எல்லாம் இருக்குது அவருக்கு ஸோ அதனால காரணத்தால நம்ம அடி வாங்குவோமோன்ற பயத்தால தான் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஐந்து மாநில தேர்தல் முடிந்த பிறகு அது இப்போ வந்து என்னதான் எடப்பாடி அவர் சொன்னார்கள் இது சொன்னாலும் இன்னும் இது வந்து அதிகாரப்பூர்வமாக மேலே பாஜகவிலிருந்து அறிவிக்கப்படவில்லை இன்னும் அது அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது ஸோ அது எப்படி வேணா என்ன என்னங்க சார் என்ன சொல்ற சார் சொன்ன மாதிரி எதிர்த்து வேணாங்க அண்ணாவை பற்றி விமர்சனம் செய்தார்கள் என்று சொல்லி வெளியே வந்தாங்க இவங்க என்ன ரொம்ப அண்ணா வந்து ரொம்ப போற்றக்கூடிய கட்சிகளை எல்லாமே எல்லாமே இந்த அண்ணா ஒன்று பொங்கிடுவாங்களா ஒன்றும் பொங்க மாட்டாங்க ஒரு காரணம் அண்ணா என்று ஒரு காரணத்தை டிஎம்கே பொங்கவே இல்லை அவங்க எல்லாம் பொங்கல இவங்க தான் அதிகமா பொங்கினாங்க ஆரம்பிச்சது அவர்தான் அவரு அவங்களே பொங்கல ஆனால் இவர் அது காரணத்தை காட்டி வெளியே வந்திருக்கின்றார்கள் சோ இந்த காரணத்தை மூடி மறைக்க மீண்டும் நாட்கள்லாம் ஆகாது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இணைவதற்கு பெரிய காலம் கிடையாது சீனிவாசன் சார் சொல்றாரு இருபத்தாறு வரைக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது நம்ம இவர் சொன்ன மாதிரி ஏன் டிஎம்கே ஃபைல்ஸ் வந்தோமே ஏடிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வரல மிக விரைவில் கொண்டு வருவேன்னு சொன்னார்ல டிஎம்கே ஃபைல் இல்ல அண்ணாமலே சொல்லிட்டாருங்க இல்லைங்க நீங்க இந்த மாதிரி எதிர்த்து பேசுறீங்க இந்த இந்த முரண்பாடுகளும் ஒரு கசப்பான வரப்பே சொல்லிட்டாரு இங்க வந்து இங்க இருக்கிற லஞ்ச ஒழிப்பு துறை ரெடியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு கவர்னர் சொல்லிட்டாரு அவரு ஒரு வார்னிங் தானே சார் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒரு வார்னிங் தானே சார் டிஎம்கே ஃபைல்ஸ் கொடுக்கும்போது தேதி அறிவிச்சு ட்விட்டர்ல போட்டு எக்ஸ்ல போட்டு ஃபேஸ்புக்கில் கொண்டு வந்து இதோ அறிவிக்கிறேன்னு ஒரு ஐநூறு கேமரா முன்னாடி வச்சு இறக்குனீங்கல்ல அதே மாதிரி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் ஏன் இறக்கல உரிய நேரத்தில் அறிவிப்பேன் உரிய நேரம் எப்போ அந்த உரிய நேரம் தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கா சார் அதான் கேள்வி மத்திய அரசு மத்திய தலைமை பாஜக எப்போ அமித்ஷா அவர்களை எடப்பாடி சந்தித்து வந்த பிறகு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது வந்து ஒரு முக்கியமான காரணமாக இரண்டு பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க சிதம்பரம் ரகசியமா இருக்கு சிதம்பரம் ரகசியம் சோ அந்த அலைன்ஸ் என்பது கூடும் அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது முருகையன் சொல்ற மாதிரி நாற்பது நாங்கள் வெற்றி பெறுவோம் முப்பத்தொன்பது வெற்றி பெறுவோம் எல்லாம் சொல்றது கரெக்ட் ஏன்னா அவர் கட்சிக்காக பிரசங்கம் செய்தே ஆக வேண்டும் ஆனால் வெளியில் இருந்து பார்க்கும் போது கண்டிப்பாக இந்த முறை ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை அதிமுக பிரிக்க கூடும் ஏன்னா நாம் தமிழர் யாருமே கணக்கில் எடுத்துக்காம இருக்காங்க நாம் தமிழும் ஒரு குறிப்பிட்ட அவர் என்னதான் பேசினாலும் நெகட்டிவா போனா கூட ஒரு இளைஞர் பட்டாளம் அவர் பின்னாடி இருக்கு ஸோ நாம் தமிழரும் ஒரு சதவீதமான வாக்குகளை பிரிக்க கூடும் அந்த அச்சமெல்லாம் இருக்கிறது ஸோ ஏடிஎம்கே பிஜேபி அவர்கள் வந்து
தேர்தலுக்கு முன்போ இல்லை தேர்தலுக்கு பின்போ அதாவது நான் என்ன பாராளுமன்றம் சொல்கிறேன் இணைவதற்கு அதிகமான சாத்தியக்கூறு இருக்கிறது முன்னால் இணைவதற்கு அதிகமான சாத்தியக்கூறு இருக்கிறது ஏன்னா பாஜகவின் பல தலைவர்களும் மேலிடத்துல ஃபோர்ஸ் பண்ணிட்டு நினைக்கிறதுனா ஏடிஎம் கூட்டு பிரியாதீங்க அப்படின்னு தான் மூத்த தலைவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் பிரிய மாட்டாங்க ஏன்னா பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்களும் பாஜக தலைவர்களை ரகசியமாக சந்தி பேச்சு நடந்துட்டு தான் இருக்கு அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது ஸோ நடந்து கொண்டிருக்கிறது அதனால இது வந்து பிரியாது அந்த பாஜக தலைமை எல்லா நிலையிலும் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டு இருக்கிறது ஒரு எதிர்க்க அந்த கூட்டணியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான கட்சி வெளியே போனால் கூட அவரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருக்காங்க இந்திய லெட் டவுன் பண்ணவே இல்லை அவர் அப்ப அப்ப இந்த மாதிரியான சூழல்ல ஒரு அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகி எந்த வகையான சாத்தியக்கூறுகள் வெற்றியை நோக்கி போவதற்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல இது வந்து புதிய கூட்டணி உருவாகுமா உருவாகலாம்னு யாரோடும் சொல்ல முடியாது ஏன்னா அது சம்பந்தமா முன்னாடி சொன்ன பதிவே தான் சொல்றேன் டெல்லி தான் அது முடிவெடுக்கும் நான் இது நாம பேசுறது இல்லை யூகம் சார் நிறைய விஷயங்கள் யூகத்தாடி அதற்கான வேலைகளை பார்ப்போம் டெல்லி பார்த்துக்கும் கூட்டணி இருக்குன்னு சொன்னா நடந்தாகும் இல்லைன்னு சொன்னா இல்லை ஆனா ஒரு கூட்டணி இல்லாமல் நம்ம வந்து 39 தொகுதிகளும் 40 தொகுதியும் நிக்கிறதுக்கான ஒரு ஒரு வலுவான கட்டமைப்பை எல்லாம் எடுத்துட்டு போகணும் தான் இன்றைக்கு நடைப்பயணம் மூலம் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறாங்க இதுல எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா எங்களுக்கு பொது எதிரியா ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அந்த பக்கமும் அவங்க ஏடிஎம்கே வந்து டிஎம்கே தாக்குறாங்க இந்த பக்கம் எங்களுக்கு பொது எரியா அவங்க தாக்கிட்டு போயிட்டு இருக்கும் இதனால் வரையும் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறது இப்ப போன 5 வருடங்கள் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கப்ப எல்லாத்துக்கும் மோடி வந்தால் கோ பேக் மோடி எடப்பாடி எது செஞ்சாலும் எதிர் விமர்சனம் பண்ணி ஒரு ஆன்டி மோடின்ற மாதிரி ஒரு சர்க்குலேஷன் எடுத்துட்டு வரப்ப அதே கோ பேக் மோடினு சொன்னவங்க தான் வெல்கம் மோடின்னு சொல்ல வச்சாங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அப்ப இந்த 2 வருஷம் ஆட்சி காலத்துல அவங்க என்னென்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம் அந்த தீமை கதைகளை நம்ம சொல்லியிருக்கோம் எதை எதெல்லாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணி பண்ணல எப்படி எப்படிலாம் அவங்க ஏமாத்துறாங்க நம்ம பணத்தை வாங்கி நம்ம கிட்டே கொடுத்துக்கிட்டு இவங்க வந்து தோட்டத்தை வித்த மாதிரி காட்டை வித்து வந்து நம்ம கிட்ட இலவசமா கொடுக்குற மாதிரி ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்துறாங்க இன்னும் சொல்ல போனா ஐயா சொன்னதுக்குன்னு அவர் பதில் சொல்லணும் இந்தியா ஐஎன்டிஏ கூட்டத்தில் இருக்கிறதுல வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும்னு ஆர்டம் சொல்றது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நான் 2024 நகைச்சுவை தான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கு மத்திய பிரதேசில் அகிலேஷ் யாதவ்க்கும் ராகுல் காந்திக்கு சண்டை போய் கொண்டிருக்கிறது அகில வந்து காங்கிரஸ் வந்து மத்திய பிரதேசில் மொத்த சீட்டையும் அறிவிச்சிட்டாங்க அகிலேஷ் யாதவ்க்கு ஒரு 10 சீட்டு தரன் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சீட்டுக்கு சேர்த்து அறிவிச்சதுனால நாங்கள் ரீகன்சிடர் பண்றோம்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதியில் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு ஏற்கனவே பஞ்சாப்ல 2 பேர் முட்டிக்கு நிற்கிறாங்க ஏன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸும் தனியாக நாங்கள் நிற்போம் 7 பேர் நிற்போம்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி அறிவிச்சிட்டாங்க இங்கே இங்கே இல்லை கேரளாவில் கம்யூனிஸ்ட் நாங்கள் தனியாக நிற்போன்றாங்க கொல்கத்தாவில் காங்கிரஸோட எந்த காலத்துலையும் கூறு சேர மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் காட்டுறது அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி எப்படி இருக்குன்னா இந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்க மாதிரி வெளியில காட்டு நாங்கள் ஒத்துமையா இருக்கிறோம் நாங்கள் ஒத்துமையா இருக்கிறோம் எல்லாம் ஒன்னா கையை தூக்குறது எல்லாம் படம்லாம் காட்டுறாங்க கிரவுண்ட் உள்ள போனா ஒண்ணுமே இல்லை இப்ப இந்த காணொலி மூலம் நேரடியா ஐயா மூலம் ஒரு நேரடியா வந்து திமுக தலைவர் இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் போன வாட்டி அதே நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர்னு சொன்னாரா இல்லையா அவர் தானே முதல்ல இங்க சொன்னாரு இந்த முறை இப்ப சொல்ல சொல்லுங்க ஏன் இந்த முறை ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க ஏன்னா யார் பிரதமர் வேட்பாளர்ன்றது அவங்களே டிசைட் பண்ண முடியாம ஒரு கட்டத்துல இருக்கிறாங்க அவர் ஜோடா யாத்திரை போறாரு கட்சியை வளர்க்கிறாரு அதெல்லாம் கடுத்த கதை இவரை வந்து பிரதமராக ஏற்றுக்கொள்ள பிறகு கூட்டணி இருக்கக்கூடிய 28 கூட்டணி கட்சிகள் ஏத்துப்பாங்களான்றதே அங்க ஒரு பெரிய கேள்விக்குரியாரு அபுபக்கர் உன் சொல்ல கேட்டு வந்தாரு பதில கேட்டு வந்தாரு வெங்கட சொல்லுங்க இல்ல முதல்ல முடிச்சற அண்ணா 2nd round போயிட்டாரு சரி சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் முதல்ல இல்ல இந்த கேள்விக்கு வந்து சுருக்கமா இல்ல நீங்க இல்ல எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்றேன் இல்ல சொல்லல சொல்லல நாம இல்ல நீங்க குறிப்பிட்டு சொல்ல விரும்பீங்க நடுவுல ஏனா அறிவிக்க தயாரான்னு கேள்வி கேட்டார் ராகுல் காந்தி நான் சொல்றேன் நான் இப்ப அதுக்கு என்ன விளக்கம்டா மன்மோகன் சிங் பிரதமரா வந்தாரா இல்லையா 10 வருஷம் இருந்தாரா இல்லையா அவர் பிரதமர் சொல்லியே கோட்டு கேட்டோம் போன டைம் காங்கிரஸ் கூட நேரடியா கூட்டணி இன்னைக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி போது எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் கிடையாது இப்ப இந்தியால அண்ணா மோடியை விட்டா அவர் யாரையும் கிடையாது அங்க அவர் தான் எல்லாம் ஆளினார் சர்வாதிகாரி இங்க அப்படி கிடையாது ஜனநாயக கட்சி ஜனநாயகத்தினுடைய எல்லா கட்சிகளும் சேர்ந்து அன்னைக்கு எம்பிக்கள் யாரை சொல்றாங்களோ அவங்க அப்படி ஆட்சி செய்ய முடியுமாண்ட அருமையான முன்னுதாரணம் மன்மோகன் சிங் தான் வேற யாரும் தெரியல அறிவிக்காம 10 வருஷம் அற்புதமான ஆட்சி கொடுத்தார்
மத்த விவரம் பதவி சொல்றேன் இல்ல அது ஒண்ணு ரெண்டாவது இல்ல அதோட தொடர்ச்சியா கேட்ட நீங்க பதில் சொல்லுங்க நம்ம அடுத்த ரவுண்டுக்கு வரதுக்கு முன்னாடி இல்ல என்னடா இல்ல இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியில இருந்த சிக்கலை சொன்னார் தமிழை தாண்டிய ஒரு தேசிய அரசியல் சொன்னாரு நான் சொல்றேன் நான் சொல்றேன் நம்ம எல்லாத்துக்குமே சொல்றேன் விடுபட்டாங்கன்னா அண்ணாண்ட கேளுங்க பிரச்சனை இல்ல முதல்ல அங்கேயே ஆரம்பிக்கணும் ஏடிஎம்கேல இருந்து எல்லா இடங்களிலயும் இஸ்லாமியர்கள் வரவேற்பு கொடுக்கறாங்க போறாங்கன்னு அதெல்லாம் வந்தாங்கன்னா தரவாக்கு போனா எல்லாரும் வந்து நிப்பாங்க சமுதாயம் புண்பட்டிருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியும் சென்ற ஐந்து வருட ஆட்சியில இஸ்லாமிய சமுதாயத்தை வஞ்சிக்கக்கூடிய பல்வேறு சட்டங்களால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை கண்மூடித்தனமா அதிமுக ஆதரிச்சுங்கிறது உண்மை நிர்பந்தம் ஆரம்பிச்சுன்னு சொல்றாங்க திருப்பி நிர்பந்தம் வர ஆதரிப்பாங்க அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவரு சொல்ற மாதிரி கிடையாது இது ஒரு ப்ரோ பிஜேபி தான் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஏன் வேணும் இருந்தா என்ன தப்புன்னு கேட்டவர் தான் மதமாட்டு தடை சட்டத்தை கொண்டு வந்தவங்க தான் பிஜேபியினுடைய எல்லா சட்டங்களுக்கும் ஆதரிச்சவங்க தான் அதிமுக காரங்க அதனால இன்னைக்கு சிறுபான்மை சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதார பிரச்சனை இன்னைக்கு இதே தான் செய்தேன்னு சொல்லலாமே தவிர்த்து குடியுரிமைன்னு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு இல்லை இன்னைக்கு இந்தியாவில் 75 வருஷம் ஆட்சியில் ஒரு இஸ்லாமியர் அமைச்சர் இல்லாத அமைச்சரவை இப்போ தான் மத்தியில் ஒரு இஸ்லாமிய அமைச்சர் இல்லைங்க பிஜேபி எங்கேயாவது முஸ்லீம்களை வேட்பாளர் அறிவிக்கிறாங்களா இஸ்லாமியர்கள் இல்லாத இந்தியான்னு சொல்லக்கூடிய பிஜேபி எப்படி முஸ்லீம்களை ஆதரிப்பாங்க இப்போ யூபியில் வந்துக்கிட்டு முத்தலாக் தடை சட்டத்தை வச்சு ஆதரித்தால தப்பான தவறு ஒருமுகப்படையில் யூபியில் சிறுபான்மையினுடைய வாக்குகள் எல்லாருக்கும் போனதுனால வந்தவனே இப்போ இந்தியா கூட்டணியில் ஒரு தெளிவாக இந்தியா கூட்டணி பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடு இருக்குது இங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃப்ரெண்டு தான் யூடிஎஃப் எல்டிஎஃப் ஆனால் பொதுவான எதிரி அவங்களுக்கு யார் பிஜேபி அவங்களுக்குள்ளே நீ பிஜேபி அங்கே நிற்கிறதுனால ஒரு இது அங்கே ஆக போகிறது இல்லை அதனால அவங்க ரெண்டு பேரும் யார் யூடிஎஃப்ல ஜெயித்தாலும் எல்டிஎஃப்ல ஜெயித்தாலும் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் தான் பிரதமர் ஆதரிப்பாங்க அதில் தெளிவாக இருக்கிறாங்க இதே மாதிரி தான் எல்லா மாநிலத்திலையும் மாநில தேர்தல்களில் அங்கிங்குமாக பிரச்சனைகள் ஏற்படலாம் இது ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் பேசப்பட்ட விஷயம் மாநில தேர்தல்களில் நீங்கள் அந்த சூழ்நிலை பேசி உட்காந்து சரி பண்ணிடுவாங்க மத்தியில் ஒரு பிஜேபி இல்லாத ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் 26 கட்சிகள் ஒன்றுபட்டிருக்கு ஒரே அஜெண்டா மத்தியில தான் மாநிலத்தில் கிடையாது சரிங்க சார் சரி அதனால அண்ணன் சொல்ற மாதிரி அந்த மாதிரி நடப்பு பாராளுமன்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஓகே ஓகே பாராளுமன்றத்தில் இதை இந்த ஒரே ஒற்றை கருத்தில் தான் காஷ்மீரில் ஃபாரூக் அப்துல்லாவும் அவர் இவங்களும் யார் பழைய முதலமைச்சர் அந்த அம்மாவும் ஒன்றா இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் அப்படிதான் மம்தா பானர்ஜி அப்படிதான் மாநிலத்துல அவங்களுக்கு மாநிலத்துல என்ன சார் நீங்க இரண்டு பெரிய கட்சிகள் இருக்கும்போது அவங்களுக்கு மத்தியில பிஜேபி வெங்கடேஷ் என்ன வெங்கடேஷ் சொன்னா ஆரம்பத்துல ரொம்ப ஜெகஜோதியா கூடின கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா இருக்குது எதனால பிரிக்க முடியல இல்ல அது அகிலேஷ் யாதவ் வெளியாரன் சொல்ற ஒரு சேட் பண்ணி பாராளுமன்றத்துல புரிய பாராளுமன்றத்துக்கு அவசர அவசரமா கூட்டினாங்களா இல்ல என்ன நடந்துச்சு பெண்கள் வசுவதால எல்லாரும் அடிச்சுக்கிறாங்கன்னு நினைச்சாங்க இந்தியா கூட்டணியில் ஒரு ஆள் பிரச்சனை பண்ண இல்லையே அது நீங்க ஆரம்பிச்சது போன டைம் ஆதரிக்காத சமாஜ்வாதி பத்தி இப்ப ஆதரிச்சுட்டாங்க சார் எலெக்ஷன் கூட்டத்தை போட்டு மூணு நாள் முடிச்சுட்டாங்க எதிர்பார்த்து எதுவுமே நடக்கல இந்தியா கூட்டணியில பிளவு ஏற்படுறதுக்கு இது என்னென்ன முயற்சிகளை பாஜக பண்ணிச்சா அது எதுவுமே நடக்கல எதோ எல்லா வகையிலையும் ஒற்றை எண்ணத்தோட ஒன்றியத்தில் பாஜகவை அகற்ற வேண்டும் என்பதிலே 26 கட்சிகளும் ஒன்றுபட்டு இருக்கின்றன ஓகே ஓகே நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட இறுதி பகுதி ஒன்று இறுதியாக திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சுருக்கமாக மேபி ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த வருகின்ற இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்தியா அண்ணா திமுகவோட நிலைப்பாடு என்ன நீங்கள் நினைத்த இலக்கை சென்றடைவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குதா நீங்க பாக்குறீங்களா நாங்க மக்கள் தான் எஜமானர்கள் அதனால இன்னைக்கு வந்து அண்ணன் முருகையன் சார் பேசுறாருல்ல 40 தொகுதி நாங்க பிடிச்சிருவோம் ஏதோ வானத்தில் இறங்கி வந்த தேவதூதர்கள் மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க சார் நீங்க சொல்றது நீங்க சொல்லலாம் சார் அவருக்கு இருக்குது மக்கள் பாத்துட்டே இருக்காங்க இல்லையா மக்கள் பாத்துட்டே இருக்காங்க நீங்க சொல்லலாம் உங்களோட கிளைம் நீங்க சொல்லலாம் யதார்த்தத்தை நீங்க பார்க்கணும் இன்னைக்கு ஆசிரியர் சாலையில நிக்கிறாங்க செவிலியர்கள் சாலையில நிக்கிறாங்க காவேரி வராம இன்னைக்கு நாகப்பட்டினத்துல இளைய விவசாயிகள் முச்சோடும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடே இன்னைக்கு வந்து நிலக்குழஞ்சு போய் நிக்கிற நேரத்துல 40 தொகுதி இவங்க எப்படி கைப்பற்றுவாங்க இவங்க சரியில்லைங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கருத்து அதனாலதான் அதிமுகவுக்கு மக்களுடைய ஆதரவு கூடிக்கிட்டு இருக்கு
நாங்க வந்து இன்னைக்கு களப்பணியாற்றி இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு ஆளுங்கட்சியாகவே இன்றைக்கு அதிமுக மக்களுடைய கோரிக்கைகளை உள்வாங்கி துவங்கி இருக்கிறது. அதனால நாடாளுமன்றத்துல விருக பலத்தோடு நாங்கள் அமருவதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவாங்க. அதே மாதிரி எதிர்வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். அதனால இவங்களுடைய யூகங்கள் ரகசியங்கள் இதெல்லாம் வந்து நாடாளுமன்றத்துக்கு இவங்களுக்கு கை கொடுக்காது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இவங்க இதுவரையும் சொன்ன எந்த வாக்குறுதிகளையுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து இவங்க வந்து நிறைவேற்றி தரல. அதனால இன்னைக்கு வந்து குடும்ப அட்டை வந்து 2 கோடிக்கு மேல இருக்குது. இவங்க 1 கோடி 20 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த மாசம் 1000 ரூபாய் தருவாங்களா தரமாட்டாங்களா அதுவும் தெரியாது. அதோட இல்லாம பாஜகவை நாங்க ஏன் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சி அதிமுக இன்னைக்கு திமுக இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்களே மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டுல எல்லா கட்சிகளும் 26 கட்சியும் எந்திரிச்சு கிளர்ச்சி நிக்குதா இல்ல திமுகவை நம்பிதான் மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க. மாநில உரிமைகளை மீட்டு தராத திமுகவோடு இவர்கள் கூட்டணி சேர்வது ஒரு மிகப்பெரிய ஒரு இதான் அவங்களுக்கு பின்னடைவை தரும். சொந்த பலத்தில் மக்கள் பலத்துல அவங்க வந்து நிக்கிறோம் நாடாளுமன்றத்துல எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் கிடைக்கும். நன்றி திரு ஸ்ரீனிவாசன். ஜெயகிருஷ்ணன் சார், உங்களோட பார்வை, நீங்க என்ன வகையான ஸ்ட்ராட்டஜி இப்ப இந்த 2024 இன்னைய சூழ்நிலை நாளை காலம் மாறலாம்? இல்ல கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிந்து களத்தின்படி பார்த்தா அதிமுக பாஜக கூட்டணி வந்து மீண்டும் அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. என்னதான் பிரிஞ்சு போனாலும் அவர் வருவார்கள். எனக்கு தெரிந்து 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு 7-8 சீட் பெறக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க. ஏன்னா திமுக பெரும்பான்மை வெற்றி பெறும், அதில் மாற்றுக்கத்தெல்லாம் சொல்ல முடியாது. இவங்க ஒரு 7-8 சீட் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. உங்களுக்கு திருமுருகன் சார், உங்களுக்கு இறுதி பார்வை சொல்ல சுருக்கமா. மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள் பேசுகின்ற தமிழக அரசு சுருக்கமா, தமிழக அரசு எடுக்கின்ற சில முடிவுகள் வந்து சரியா இல்லைங்கிற விமர்சனம் எல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் பேச வேண்டியதெல்லாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தலில் வைக்கக்கூடியது கேஸ் விலை வந்து இம்மாலய வெற்றி பெரிய அளவில் வளர்ந்து போயிருப்பது, வேலை இல்லா திண்டாட்டம், கல்வியில் பின்னடைவு, மேற்கொண்டு வந்து இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைவு, அந்த அளவுக்கு குறைக்க முடியல, பெரிய அளவில் வந்து உயர்ந்து போயிருக்கு. இது மாதிரி மக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற மத்திய அரசாங்கத்தை பற்றி, பிஜேபி அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்து நாங்கள் ஆட்சி கேட்கிறோம், நாங்கள் வந்து வெற்றியை கேட்கிறோம். அவர்கள் வந்து மாநில அரசுல வந்து அதை செய்யல இதை செய்யலன்னா அவர் நிறைய செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து 2026 தெரியும் முடிவு, அதுக்குரிய வெற்றி. அதனால அந்த விமர்சனம் என்பது இப்பொழுது எடுபடாது. நீங்கள் மத்திய அரசாங்கத்தை பற்றி வெளிப்படையாக அவர்களுடைய குறைகளை சொல்லி விமர்சனம் செய்தால் ஒழிய உங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கிற ஓட்டுல ஒரு 4-2% ஓட்டு கூட உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, நிரந்தரமா பிரிச்சனைங்கிறது உங்களுடைய எண்ணம். இறுதியா திரு வெங்கடேஷ், அதுதான் கேட்கறேன் சார். வந்து ஒரே ஒரு செகண்ட், இந்த இந்தியா கூட்டணி சொன்ன பிரதமரை பத்தி அப்பொழுது வந்து அவர் சொல்லிட்டார் ஏற்கனவே அபுபக்கர் அவர்களுக்கு, அதாவது இந்தியா கூட்டணி என்று அப்பொழுது இல்லை, அப்போ திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி, அதனால வந்து ராகுல் தான் அறிவிக்கிறதுல வந்து அர்த்தம் இருக்கு. இப்பொழுது இந்தியா கூட்டணி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் வந்து திமுக மட்டும் தனியா நாங்கள் பிரதமர் இவர் தான் அறிவித்தால் அது வந்து எங்களை வந்து மூட்டி விடுற வேலை, எங்களுக்குள்ள கலகத்தை உருவாக்குகின்ற பேச்சு. இல்ல நீங்க எப்படி அவங்களை பிரிக்க நினைக்கிறேன், அவரும் வெங்கடேஷுக்கு சொல்லுங்க. இந்த இந்தியா கூட்டணி பத்தி நம்ம எப்படி இருந்தாலும் அடுத்த விவாதத்துல ஒரு 2 மாதங்களுக்கு அப்புறம் கூட பேசதான் போறோம். இப்பயே பதிவு பண்றேன், இந்த இந்தியா கூட்டணி தொடர்ந்து நடைபெறாது. இந்த இந்தியா கூட்டணி உடையும். இந்த கட்சி தலைவர்களுக்குள் ஒருமித்த கருத்தில்லை. ஒருத்தர் இப்ப வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து மாநிலங்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், எண்டாவிடையே பிஜேபி ஒழிக்கிறது மட்டும் தான் எங்களுக்கு பிரதான நோக்கம்னு சொல்றாங்க. இந்த இந்தியா கூட்டணியில் எத்தனை கட்சிகள் பிஜேபி நோக்கி வருன்றது நீங்க பொறுத்திருந்து பாருங்க. 3 தேர்தல்கள்ல திமுக கூட்டணி அமோக வெற்றி, பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 4வது இப்போ நடக்கக்கூடிய 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி கட்சி வெல்லும். மத்தியிலே இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நன்றி சார். நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சொல்ற. நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வதற்கு முன்பாக நேற்றைய மக்கள் மேடை கேள்வி, சுதந்திர போராட்டத்தின் வீர வரலாற்றை இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது அரசின் செயல்பாடு அப்படின்னு 31.8% மக்களும், நினைவை போற்றுதல் அப்படின்னு 9.1% மக்களும், கல்வி பாடத்திட்டம் அப்படின்னு 59.1% மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைய
மக்கள் மேடையுடைய கேள்வி, மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அரசியல் கூட்டணிகளில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு ஆம் இல்லை கருத்து இல்லை அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாக்குகளை எக்ஸ் தளத்தில் @DDNewsChennai என்ற முகவரிக்கு சென்று வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேர்களே, இன்றைய மக்கள் மடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களோட மேலான கருத்துக்களை மிக சிறப்பாக, ஆழமாக, நுணுக்கமாக, அழுத்தமாக, கண்ணியத்தோடும், இந்த சபையில் நாகரிகத்தோடும் நடந்து கொண்ட திரு முருகையன் அவர்களுக்கும், திரு வெங்கடேஷ் அவர்களுக்கும், திரு அபுபக்கர் அவர்களுக்கும், திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களுக்கும், நேரலையில் இணைந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்த உங்களுக்கும் நன்றி. நேர்களே, மீண்டும் மற்றும் ஒரு மக்கள் மேடையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதர்மத்தை அழித்து
தர்மத்தை நிலைநிறுத்த செய்யும் பக்தி. நான் பக்தர்களின் மனதில் இருக்கும் தர்மத்தை பக்தவச்சலத்திடம் கொண்டு செலுத்தும் வகையில் அமைந்த பூஜை. இந்திரனின் கெட்ட திசையை பார்த்து திதியின் மனம் ஆனந்தமடைந்தது. தேவரிஷி நாரதர் கூறியதின் பெயரில் பர்வதராஜனும் அவன் மனைவியும் பார்வதியின் விவாகத்தை பற்றி பேசி மகாகணேசரை நோக்கி துதிக்க ஆரம்பித்தார்கள். ஹிமாலய பர்வதத்தின் ஒரு சிகரத்தின் உச்சியில் சிவன் தியான முதிரையில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். நாராயண நாராயண ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஜெய ஜெய சிவசங்கரா ஹர ஹர மகாதேவா ஜெய ஜெய சிவசங்கரா. எம்பெருமானி தேவாதி தேவா தங்கள் தியானத்தை சற்று கைவிடுங்கள். நாரதனின் அலையும் மனதிற்கு சாந்தி அளியுங்கள் பிரபு. மகாதேவா தேவாதி தேவா கண்களை திறவுங்கள் பிரபு கண்களை திறவுங்கள். ஹர ஹர மகாதேவா நாராயண நாராயண ஓம் நம சிவாய. ஹே பிரபு தங்களது தியானத்தை கலைத்து தங்களது பக்தனான இந்த நாரதனுக்கு பதில் கூறுங்கள். நாரதா, ஏகாந்தத்தை விரும்பியதால்தான் கைலாயத்தில் சிறிது காலமாக தியானம் செய்கிறேன். இப்பொழுது நான் எந்தவித பற்றுமின்றி முற்றும் துறந்த துறவியாக இருக்க விரும்புகிறேன். இந்த சமயத்தில் யாரும் என்னை இடையூறு செய்வதை நான் விரும்பவில்லை. ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. அப்படியெனில் உங்களது இந்த பரம பக்தனுக்கு இன்று நீங்கள் பதில் கூற போவதில்லையா? நாராயண நாராயண எம்பெருமானே, தங்களது பக்தன் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் தண்டனை தாருங்கள். நான் தயார் பிரபு. அதற்காக இந்த பரம பக்தனை இவ்வாறு தவிக்க விடாதீர்கள். தாங்கள் இங்கு வந்ததன் நோக்கத்தை நான் நன்றாக அறிவேன். மகரிஷி நாரதா, எந்த எண்ணத்தோடு என்னை காண வந்தீர்களோ அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்றும் தெரியும். என்னிடமே தங்களின் சுபாவப்படி தங்களுடைய கபட நாடகத்தை நடத்த முயற்சிக்காதீர்கள். தாங்கள் கேட்க வந்த விஷயத்தை நேரடியாக கேளுங்கள். பிரபு, அந்த அசுர அரசன் தாரகாசுரனை அழிப்பதற்காக தாங்கள் இப்பொழுது சக்தி சுரூபமான இமாலய புத்திரி தேவி பார்வதியை மணந்து கொண்டு தர்மபத்தினியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சிவபுத்திரன் வர முடியும். நாரதா, தாரகாசுரன் அந்த வரம் பெற்றதற்கு மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணமும் உள்ளது என்று எனக்கு தெரியும். இருந்தும் ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக தாங்கள் இப்பொழுது அவருடைய தெய்வீக திருவிளையாடல் ரகசியத்தை பற்றி அறிய முயற்சிக்கிறீர்கள் அல்லவா? அந்த ரகசியம் என்ன பிரபு? சமயம் வரும்போது வெளிப்படுவதுதான் ரகசியம். இல்லை என்றால் அது ரகசியமே அல்ல. அதன் காரணமாக நேரம் வரும்போது தெரியும். நேரம் எப்பொழுது வரும் என்று பிறகு தெரியும். இதை விட வேறு ஒன்றும் என்னால் சொல்ல இயலாது. நாராயண நாராயண. அப்படியெனில் எம்பெருமானை தேவி பார்வதி இப்பொழுது சந்திக்க வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லையா? ஓம் நம சிவாய. தேவரிஷி நாரதரின் கேள்வியிலேயே அதற்கான பதில் பொழிந்திருந்தது. எப்பொழுது பர்வதராஜனும் மகாராணி மேனாவும் ராஜகுமாரி பார்வதியின் விவாகத்தை பற்றிய பிரச்சனையை மகாதேவனிடம் எடுத்து சென்ற போது நீண்ட தியானத்தில் இருந்த காரணத்தினால் மகாதேவன் இந்த விவாகத்தை பற்றிய பேச்சை நிராகரித்தார். இதை சற்றும் எதிர்பாராமல் இந்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தேவர்கள் பிரம்மனின் மானச புத்திரனான காமதேவனை சிவபெருமானின் மனதில் அன்பு மற்றும் காமத்தை உருவாக்குவதற்காக அனுப்பி வைத்தார்கள். காமதேவனின் புஷ்ப பானத்தில் தன்னை மறந்து தியானம் செய்திருந்த சிவனின் தியானம் கலைந்ததனால் அவர் மிகவும் கோபம். காமதேவா,
ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் அதிபதியான சரஸ்வதி தேவியே, மௌனமாக தாங்கள் என்னை இவ்வாறு நோக்குவதன் மூலம் என்னிடம் ஏதோ கேட்க நினைப்பது போல் இருக்கிறதே. ஆம் சுவாமி. தாராளமாக கேளுங்கள். அப்படி என்ன கேட்க நினைக்கிறீர்கள் சுவாமி? மகாதேவன் ருத்ரன் தன் ரௌத்ர ரூபத்தை வெளிப்படுத்தி தன் நெற்றிக்கண்ணின் ஜுவாலையினால் காமத்திற்கு தெய்வமான தேவனை புஷ்பபானம் எரிந்ததற்காக பஸ்பமாக்கிவிட்டார். தேவி பார்வதியின் விவாகம் ஆரம்பிக்கும் பொழுதே முடிந்துவிட்டதே. இப்பொழுது சிவனுக்கு விவாகம் ஆகுமா சுவாமி? தேவி சரஸ்வதி, சிவன் எந்த காரியத்தை தொட்டாலும் அது மங்களம்தான். சிவன் அனைவரின் நலத்தை தவிர வேறு எதை நினைத்துள்ளார்? மங்கள ரூபமான சிவனுக்கு அந்த ரூபம் மீண்டும் எப்பொழுதுதான் கிடைக்கும் சுவாமி? தேவி, தங்களது கேள்விக்கு இரண்டு பதில்கள் இருக்கின்றன. அப்படி என்றால்? முதல் பதில், அதர்மம் செய்யும் தாரகாசுரனின் விதியில் எவ்வளவு என்று எழுதியிருக்கிறதோ அத்தனை காலமும் அவன் வாழத்தானே வேண்டும். இரண்டாவது பதில்? இரண்டாவது பதில் தங்களுக்கே நன்றாக தெரியும். அதற்கு முன் சிவன் மற்றும் சக்தி ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டுமே. அதுதானே எனது கவலையே சுவாமி. ஒருவேளை சிவன் பிடிவாதமாக தனது தவத்தை விட மறுத்து விவாகத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் பிறகு அவர் சக்தி ஸ்வரூபமான தேவி பார்வதியை தன் பத்தினியாக எப்படி ஏற்றுக்கொள்வார்? தேவி சரஸ்வதி, சக்தி ஸ்வரூபமான தேவி பார்வதிக்கு அன்பிருக்கிறது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் அனுக்கிரகத்தால் சிவபக்தியின் ரூபமாக இது சீக்கிரமே நடைபெறும். சிவனின் ஆத்மாவும் சலனம் அடையும். அந்த பொழுதிற்காக தான் இப்பொழுது இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அது நடைபெறும். அதன் அர்த்தம் அனைவருக்குமே நல்ல காலம் வந்துவிட்டதா? ஆம் தேவி, இதன் காரணமாக இந்த சமயத்தில் வேண்டிய அவசியம் இல்லை. வருமான வரி வடிவில் அளிக்கப்படும் நமது பங்களிப்பு புதிய இந்தியாவை உருவாக்குகிறது. நாட்டை புதிய உச்சத்திற்கு புதிய சாதனைகளை நோக்கி கொண்டு செல்கிறது. முதலில் நாடு என்ற இந்த உறுதிமொழியை நமது கடமையுடன் மேலும் வலுப்படுத்துவோம். வரிப்பிடித்தம் செய்யும் அனைவரின் கவனத்திற்கு 2023 செப்டம்பர் 30 தேதியுடன் முடிவடைந்த காலாண்டிற்கு உங்கள் டிடிஎஸ் அறிக்கையை 2023 அக்டோபர் 31 தேதிக்குள் ஈதாக்கல் செய்ய வேண்டும். பிரதி தினத்திற்கு 200 ரூபாய் தாமத கட்டணம் மற்றும் 1,00,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவதை தவிர்க்க உங்கள் டிடிஎஸ் அறிக்கையை குறித்த நேரத்தில் ஈதாக்கல் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு incometax.gov.in பார்க்கவும். வருமான வரி செலுத்தும் ஒவ்வொருவரும் நாட்டை கட்டமைப்பவரே. நமது பொதிகையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு ஊருக்கெல்லாம் கொடுக்க. வீரத்தை பார்த்தா வேட்டைக்கார நாட்டம் தெரியுது, கடமை உணர்ச்சியை பார்த்தா காவல்கார நாட்டம் தெரியுது. என்ன செய்திகளை ஏன் செய்திகளை எனக்கு தெரியாது. வழக்கமா கொடுக்கிற வாடகையை கொடுத்த மிருகங்களை எடுக்க எனக்கு நடங்க. கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க. கமிஷன் இல்லைங்க இது, என் கடமை உணர்ச்சியை கொல்ல வந்திருக்கிற கம்சன். இது உறவுக்கு தாளம். எம்ஜிஆர், கே ஆர் விஜயா, மேஜர் சுந்தர்ராஜன்.